அனைவரையும் ஜகமே தந்திரம் பேபி, ஜகமே தந்திரம் இசை விழாவிற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இசை விழாங்கிற முறையில் என்னதான் நம்ம பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் நடக்கலைனாலும் இது ஒரு பிரம்மாண்டமாக தான் உண்மையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ எத்தனை பேர் இணைந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். மக்களே, ஜெகமே தந்திரம் ஹேஷ்டாக் ஜெகமே தந்திரம் இஸ் ட்ரெண்டிங் இன் இந்தியா ரைட் நவ் ஐ ஹர்ட். அதனால நீங்களும் அப்படியே ஒரு ட்வீட் போட்டு விடுங்க. மாப்பிள்ளைஸ் 7 மணிக்கு வந்த மாப்பிள்ளைஸ்லாம் திரும்ப போய் சாப்பிட்டு தூங்கிடாம ஒரு ட்வீட்டை போட்டு அனைவரையும் கட்டி இழுத்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸுக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டார்டிங் நவ் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுருங்கப்பா மக்களே. மக்கள் எல்லாரும் வரட்டும். சரி, ஓகே, அருமை. என்ன வேணாம் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். இது சந்தோஷம் என்ன பாட்டு, இது ஜாலியா தான் இருக்கும். எனக்கு ராஜா நாளா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழறா, எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ஜகமே தந்திரம் ஃபைனலி இட்ஸ் ஹியர். 3500 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் இது 10 மடங்காக 100 மடங்காக ஆகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒன் மோர் டைம் எவ்ரிபடி, அனைவரையும் ஜகமே தந்திரம் திரைப்படத்தினை இசை வெளியீட்டு விழாவுக்கு அன்போடு அன்போடு வரவேற்கிறேன். இசை வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இசை வெளியீடு ஆயிடுச்சு ஏற்கனவே. இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் ஓவர் டைம் பார்த்து யாருமே ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃபீஸ் வரையே பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பாடல்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆன 3 பாட்டு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 பாட்டு தவிர இன்னைக்கு எல்லா பாடல்களுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஜூக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப ஈவினிங் தான் அதை கவனித்தேன். ஜூக் பாக்ஸ் அப்படின்னு அந்த சோனி மியூசிக் சவுத்தில் அந்த லிங்க்ல வந்து சனாவனுடைய அந்த சந்தோஷ் நாராயணுடைய அந்த 3 ட்ராக் இருக்கு இல்லையா, பின்னிசை பின்னணி இசை, அதுவும் 3 ட்ராக்கும் அது வந்து அது தனியாக வருமோ நான் பாடு உட்காந்துருந்தேன். பார்த்தா அது ஜூக் பாக்ஸ் உள்ளே ஒளிந்திருக்கு. அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி ஆக 8 பாடல்களும் ரிலீஸ் ஆயிடுச்சு. 3 பின்னணி இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பயங்கரமாக இருந்தது. இன்னுமே ஒரு ட்ரிப்பி அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் அவுட்ஸ்டாண்டிங்லி பியூட்டிஃபுல் மியூசிக் ஒரு வேர்ல்ட் கிளாஸில் இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அனைவரையும் சுப்ராஜோட ஃபேன்ஸும் சரி, முக்கியமாக ஆல் த சுருளி ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வந்து இதை நேரடியாக வச்சு இப்படியே கண்ணார கண்டு கொண்டாட வேண்டிய விழா, இப்படி காதும் காதமாக பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறையா இன்றைக்கி கூட அந்த மாதிரி சில ட்வீட்டுகள்லாம் வந்தது. பட் இருந்தாலும் இது காதோடும் காது வச்சதுன்னா என்ன, அது ரகசியமாக ஒன்றும் பண்ணல. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரெண்டிங் ஆல் ஓவர் இந்தியா ரைட்னா. இது வந்து ஆடியோ ஒன்லி அந்த மாதிரி சொல்கிறேன், காதில் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அந்த மாதிரி காதோடு காதாக. பட் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு நெஞ்சோடு நெஞ்சாக ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் சொல்லுவானுங்களே அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு புதுமையான ஒரு பர்சனலாக ரொம்ப ஒரு ஃபார்மல் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேஷுவலாக ஸ்டில் இத்தனை பேர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் த நம்பர் இஸ் இன்க்ரீஸிங் இன்னும். ஸோ அதனால ஸ்டில் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக நிச்சயமாக அமையும். ஸோ இது வந்து மக்களே இன்னொரு ஒரு விஷயம், இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் நீங்கள் எல்லாம் சேர்ந்துருப்பீங்க, இது இணைவது எப்படி அப்படிலாம் சொல்லி மெசேஜ்லாம் வந்திருக்கு. தயவுசெய்து கூகுளில் போய் ட்விட்டர் ஸ்பேஸில் இணைவது எப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சி அடிச்சு பிடிச்சி வந்து சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோட ஒரு மேட்ரு, இப்போ வந்து ட்விட்டர் ஸ்பேஸஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த ஆப்பில் அந்த ஃபீச்சர் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நம்ம வர்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. ஒரு பேச்சு சொன்னால் அதுக்காக ஊரே கிளம்பி வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஒருவேளை ஏன்னா இது புது ஃபீச்சருங்கிறதுனாலையும் இன்னும் ஃபுல்லி அந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் ஃபுல்லாக இது வந்து வேக்சினேஷன் மாதிரி கிடையாது இல்லையா, இது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான், அடிச்சு விட்டால் எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அது இவால்வ் ஆகி அப்படியே அது ஃபேமஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சராக இருப்பதனால் ஒருவேளை இது வந்து
நீங்க லாக் அவுட் ஆயிட்டா நீங்க ஒன்றும் பதற வேண்டாம், ஐயோ லாக் அவுட் ஆயிடுச்சு ஆனால் கவர்மெண்ட் எதுவும் ப்ராப்ளமா ட்விட்டர் காலி அப்படி இப்படி சொல்லி டென்ஷன் ஆகி ஒன்றும் கண்டதுன்னு பேசிட வேண்டாம், நமது ஏதோ 7.5 ஆயிடுச்சுலாம் சொல்லி பதற வேண்டாம், திரும்ப மறுபடியும் லாகின் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆயிடும் சரியா. ஸோ நோ டென்ஷன், நோபடி இஸ் கோன் கிக் யூ அவுட். நான் இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் லாக் அவுட் ஆகிவிட்டால் பொறுமையாக நிதானமாக திரும்ப வந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அதை வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படி சொன்னாங்க, இருந்தாலும் நோட்ஸில் இருக்கலாம் நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் பெருசாக அதை பற்றி நம்ம பேசி ட்வீட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுற வேண்டாம் சரியா. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் கா நேற்றுலேருந்து எனக்கே வந்து ஒரு ஒரு 300 மெசேஜ் வந்தது, நான் வருவேன் எனக்கு மைக்கு தரணும் டன் இந்த மாதிரி. ஓகே, மைக்கு வேணும் மைக்கு வேணும் மைக்கு வேணும் அந்த கர்ணன் ஸ்டைலில் வேற சில மெசேஜஸ்லாம் வந்துருந்தது. ஸோ தயவுசெய்து என்னன்னாக்க சிலபல காரணங்கள் அப்படின்னு எப்படி சொல்கிறது, லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்குது, இதில் வந்து செயல்முறை சிக்கல்கள்லாம் இருக்குது, நிர்வாக சிக்கல்கள் இருக்குது, இது ஒரு புது ஃபீச்சர், நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. அதோட நமக்கு நேரமும் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது சரியா, விடிய விடிய நம்ம வள்ளி திருமணம் மாதிரி நடத்த முடியாது. ஸோ டைட்டாக பிடிச்சி ரைட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ மைக்கு நிறைய பேருக்கு ஃபேன்ஸ்க்கு இன்றைக்கி வருமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, சின்ன சந்தேகம் இல்லை பெரிய சந்தேகம் இருக்குது. அதற்கான காலமும் அவகாசமும் நிர்வாக நேரமும் இருக்குமா அப்படிங்கிறது தயவுசெய்து நீங்கள் அதில் பொங்கி எழுந்து விடாமல் லந்தை கொடுத்து விடாமல் தயவுசெய்து அதையும் அனுசரணையோடு புரிதலோடு ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஃப்கோர்ஸ் ஜகமே தந்திரம் இஸ் ஆல் ரியல், இட்ஸ் ரிலீஸிங் June 18 அன்னைக்கு உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜோட ஃபேன்ஸ் அண்ட் மியூசிக் ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம், ஒரு பெரிய களம், புதுமையான ஒரு நாராது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆளுங்கள்லாம் பிடிச்சி நம்ம ஆளுங்களை இறக்கி விட்டுருக்காங்க சரி, பயங்கரமாக ஒரு ஒரு ரொம்ப ஐஎம் ஆல்சோ அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி ஒரு களத்தை நம் கொண்டாடியதில்லை. இன்னைக்கு பாட்டெல்லாம் வந்தப்புறம் அண்ட் பேஸ்ட் ஆன் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சுப்ராஜோட சமீபத்தில் வந்த நேர்காணல்களையும் வச்சு ஒரு மாதிரி நமக்கு என்ன கதை அப்படின்னு ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு. அது எப்படி எது எப்படி வரும், எந்த பாட்டு எப்போ வரும், இந்த நான் தாண்டா மாசம்லாம் எப்போ இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு தூக்கமின்மைக்கான பாடல் ரிலீஸாக இன்னைக்கு இசை வெளியீட்டு விட அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம ரொம்ப கொஞ்ச நாள் 10 நாள் ஒரு 11 நாள் இருக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ ஃபேன் ட்வீட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸோ உங்களுக்கு மைக்கு கிடைக்காதனால நீங்கள் தயவுசெய்து 7.5 ஆகி விடாமல் குதித்தெழுந்து விடாமல் புரிதலோடு அதை ஏற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா உங்களுடைய கேள்விகளை அந்த சோனி மியூசிக் சவுத் கடைசியாக வந்த அந்த ட்வீட்டு கீழே உங்களுடைய கேள்விகளை போடுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், தனுஷ் சார் வந்த அப்புறம் சில பல கேள்விகள் மட்டும், பலவன் வேறு சொல்லிட்டேன்னா கொஞ்சம் கேள்விகள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேள்விகளை பேரெலாம் சொல்லி வி வில் பிரிங் இட் ஆன். இட் மே நாட் பி அட்ரஸ் டு தனுஷ் சார்கிட்ட தான் எல்லோரும் கேட்போமா அப்படிங்கிறது தெரியல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கேள்விகளை கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் தேட் நோட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எஸ் தனுஷ் அவர்கள் வருகிறார்கள் இன்னைக்கு இந்த ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இஸ் நாட் ஹியர், இப்போ இன்றைக்கும் அவர் ஜாயின் பண்ணல, இன்னும் அவர் வர்றார் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சுருளி ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் அப்படியே உங்களுக்குலாம் சுருன்னு இப்போ ஏறிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் நம்மளோடு இணைந்திருக்கிறார், அதை பெருமையோடு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நவ் இட்ஸ் டைம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் டு த ஸ்பேஸ் கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் அவர்களை மைக்கு பிடிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி டைரக்டருக்கு மைக் கொடுங்கப்பா. ஸோ இப்போ இணைந்தவர்களுக்கு ஒரு குயிக் ரீகேப், ஒரு சம்மரி என்னன்னாக்கா இசை வெளியிட்டுட்டு விடா இசை எல்லாமே வெளியேறாயிருச்சு, 8 ட்ராக்கு 8 பாடல்கள் 3 சவுண்ட் ட்ராக் அதெல்லாம் ஜூக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரே சிங்கிள் ஃபைலில் நீங்கள் கேட்கலாம். சோனி மியூசிக் சவுத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. June 18 ஜகமே தந்திரம் நம்ம எல்லாம் 2 வருடமாக போன வருஷமே வந்துடும் எதிர்பார்த்தோம், அந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஜெகமே தந்திரம் ஒய் நாட் ஸ்டுடியோஸுடைய நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜோட படம் இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் இந்த விழாவினுடைய நாயகர் இன்னைக்கு இந்த மேன் ஆஃப் தி ஈவினிங் இஸ் அஃப்கோர்ஸ் சந்தோஷ் நாராயண். அவரோட பாடல்களை குறிப்பாக இந்த படத்தினுடைய பாடல்களை அவருடைய இசை பயணத்தையும் ஒரு மாதிரி கொண்டாடுற ஹீஸ் ஆல்சோ ஃபினிஷிங் 10 இயர்ஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி
அவரை நம்ம ஊருக்கு நம்ம இசை உலகத்துக்கு வந்து தமிழ் இஸ்திரையலசுக்கு இசையமைக்க ஆரம்பித்து 10 வருடங்கள் நிறைவு செஞ்சு இது 30வது படம். ஸோ தேட் வே ஒரு மாதிரி ஒரு நம்பர்லாம் ரைமிங்காக டைமிங்காக வர்றதுனால அதுவும் ஒரு பெரிய விஷயம். அப்படிங்கிற முறையில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸ்பீக்கர் ஆயிட்டாங்க, நான் பார்த்துட்டேன். பெரிய வாழ்த்துக்கள். என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆஃப்கோர்ஸ் இறைவி. இறைவி மாதிரி ஒரு படம், சோ ப்ரவுட். தேங்க்யூ ஃபார் வாழ்த்துக்கள்ங்கிறத விட நன்றிகள் தான். இந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஊர்ல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு உலகத்தில் உள்ள மற்ற நண்பர்களோட நம்ம பேசக்கூடிய ஒரு பெருமை எங்களுக்கு தேடி தந்ததுக்கு நன்றி. தமிழ் சினிமாவின் மயில் கல்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு பெரிய பயணம் இல்லாத ஒவ்வொரு படமும் அப்படிதான், பட் இந்த படம் இன்னுமே ஒரு பெரிய களம். அதான் ஒவ்வொரு படமே ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து பீட்சா ஆரம்பிச்சப்போ அப்பதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ நிறைய பேர் சொன்னாங்களே ஃபர்ஸ்ட் படம் தான் அப்படி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் சரியாயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு வந்து அந்த படங்கள் ஏற ஏற வந்து அதுக்கான சேலஞ்சஸும் இதுவும் ஏறிட்டே தான் போகுது. ஸோ அந்த ஒரு ஜெகமேந்திரம் எஸ்பெஷலி பிகம் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் எனக்கு மட்டும் இல்லை, அந்த என்டையர் டீமுக்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமா. ஏன்னா நாங்கள் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த கதை இதெல்லாம் வச்சும் போதே அது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் தான். பட் அதுக்கப்புறமேட்டு நடந்த விஷயங்கள், இப்போ நம்ம இருக்கிற அந்த சிச்சுவேஷன், இதெல்லாம் மீறி இப்போ அந்த ரிலீஸ்க்கு நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபும் எக்ஸைட்மெண்ட்டும் என்டையர் இந்த படத்தில் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. ஸோ I think this will be என்ன சொல்றது, இதுல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். லைக் பர்சனலி, ஐ மீன் அபார்ட் ஃப்ரம் தி ஃபிலிம் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், மீறி இதுல ஒர்க் பண்ணவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். அப்சலூட்லி கார்த்திக், எங்களுக்குமே இது வந்து கண்டிப்பா ரசிகர்களுக்குமே நீ உங்களோட நேர்காணல வச்சு அப்கோர்ஸ் இன்னைக்கு அந்த பாட்டுகள்லாம் கேட்டவுடனே ஒரு மாதிரி எங்களுக்கு புரிதல் வந்திருக்கு. அந்த புலம் பெயர்ந்து வாழக்கூடிய மக்களுடைய அந்த வழியெல்லாம் நிறைய பேசியிருக்கீங்க. ஹவு இட் இஸ் சோ ரெலவென்ட் இன்னைக்கும் கூட. ரோஹிங்கியாஸா இருக்கட்டும், நம்ம இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னு சொல்றோம், அங்க ஒரு பாலஸ்தீன் சிரியா அந்த இஸ்ரேல்ல பாம் போடுறாங்க. நம்ம ஊர்லயே இங்கிருந்து ஒரு இடத்துல பிழைக்கிறதுக்காக போகும்போது நடந்து 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இந்த வழிகள் எல்லாம் பேசக்கூடிய பாடல்கள்லாம் வரும்போது ரொம்ப அப்படியே நெகிழ்ச்சியா இருக்கு சார். இப்படி ஒரு மாசம் இருக்கு, கிளாஸாகவும் இருக்கு. லைக் சந்தோஷ் நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னாரு, நீங்க வந்து ஒரு பிளெண்ட் ஆஃப், உங்களுக்குள்ள ஒரு சங்கர், உங்களுக்குள்ள ஒரு மாரி செல்வராஜ், உங்களுக்குள்ள ஒரு நம்ம ராஜமுருகன், எல்லாம் இருக்காங்க. யூஆர் அ பிளெண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் பீப்புள் அண்ட் யூஆர் ஹேவ் யுவர் ஓன் கார்த்திக் சுப்ராஜ் உங்களுக்குள்ள. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் சச் வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஃபார் அஸ் அண்ட் மேக்கிங் அஸ் சோ ப்ரவுட். தேங்க்யூ. கார்த்திக், குறிப்பாக இதில் வந்து இசைக்கு வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் நீங்கள் உங்களோட ப்ரீஃபிங் எப்படி சொல்லுவீங்க, அதை பற்றி நீங்கள் பேச விரும்புறீங்களா? கண்டிப்பாக ப்ரீஃபிங் அப்படின்றது இப்போ எஸ்பெஷலி வித் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துருவேன். எல்லா படத்துக்குமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. லைட் ஃப்ரம் பீட்ஸாலேருந்து அவருக்கு வந்து ஸ்கிரிப்டை நான் ஏன்னா ஏன்னா எனக்கு பெருசாக நரேட் பண்ண வராதுன்றனால ஐடியாவாக ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவேன். ஸோ ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் பெருசாக நான் அந்த கம்போசிங் சாங் கம்போசிங் அதெல்லாம் பெருசாக நான் வந்து இந்த நிறையா இந்த மேக்கிங் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன் மாதிரி. இங்கே எல்லோரும் உட்காந்து லிரிசிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் எல்லாம் உட்காந்து பாட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. ஸோ அது சந்தோஷ் தெரியும் என்ன பாட்டுன்னு. ஸோ ஜஸ்ட் அவருக்கு அப்டேட் வந்து என்னன்னா எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் வேணும், இப்போ வந்து ஷூட்டிங் எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் போறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுவேன். அண்ட் தென் அவர் ஒரு ரஃபா அதுக்கான ஐடியாஸ் எனக்கு அனுப்புவாரு. லைக் ஓவர் த கால் தான் இருக்கும், மோஸ்ட்லி ஓவர் த கால் இருக்கும். ரொம்ப சில நேரங்களில் வந்து டைம்லாம் இனஃப் டைம் இருந்துச்சுன்னா அவரோட ஸ்டுடியோக்குள்ள போய் உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இல்லைனா அவர் வந்து ஹி வில் சென்ட் த ஐடியா. ஸோ அதில் மோஸ்ட்லி எனக்கு அது பிடிச்சிரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது எனக்கு பிடிச்சிரும். இல்லை சில சேஞ்சஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாற்றினா உடனே மாற்றி கொடுப்பாரு. அண்ட் தென் லிரிசிஸ்ட்டுக்கு அடுத்த போகிற வெர்ஷன் ஒன்று ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்த லிரிசிஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா தே வில் சென்ட் சம் ஃபியூ டிராஃப்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து சாங் வந்து ரொம்ப அது என்ன சொல்றது ஆர்கானிக்காக டெவலப் ஆகிற விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ
சோ அந்த உட்காந்து இந்த இந்த பாட்டு வாங்குற வேலையெல்லாம் இல்லை இந்த சந்தோஷம் நல்லா பாட்டு வாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து அவர் அவர் கொடுக்குறாரு அதை நான் வாங்கிடுவேன். ஐ திங்க் யூ புட் இட் சோ ஹம்ப்ளி. ஐ திங்க் நீங்க உங்களோட ஸ்கிரிப்டே அது எல்லாத்தையும் வாங்கிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் மற்ற நேர்காணலையும் சந்தோஷம் இருக்கிற அதை படித்தோடனே அவருக்கு ஒரு இமர்ஷன் வந்துருது அவ்வளோ தெளிவாக எழுதிடுறீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது எல்லா எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்லேயுமே மியூசிக் சரி சினிமாடோகிராஃபருக்கு ஆர்ட் டைரக்டருக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் வந்து அது எல்லாருமே ஸ்கிரிப்டை இன்ஸ்பைர் பண்ணால் தான் நல்லது. அது நல்லதும் கூட ஏன்னா வந்து அது மோர் தென் ஸ்கிரிப்டில் இன்ஸ்பைர் ஆகி அவங்க கொடுக்கறது தான் ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். Brilliant, brilliant. See, you're so inspiring that way, Karthik. All your, even Bharadwajrangan கூட சமீபத்தில் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லிட்டே வர்றீங்க. அண்ட் ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் நாட் யூ கீப் சேயிங் நான் ஒரு பெரிய குட் நேரக்டர் கிடையாதுன்னு. அதில் வந்து நீங்கள் இந்த வே யூ புட் இட் அக்ராஸ் அப்படியே ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி அப்படியே ரொம்ப தெளிவாக அழகாக ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி தான் பேசுறீங்க. ஸோ I think you should stop saying you are a good narrator. I think you are a wonderful narrator. Thank you. First of all, I'm a compliment. ஏதோ நம்ம தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டா சொல்லலையோன்னு ஒரு தாட் வந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த கதையை அப்படியே சுருக்கிடுவேன். ஒரு ரெண்டு லைன்ல சுருக்கி அவ்வளவுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். அது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ ஸ்கிரிப்ட்ன்றது என்ன சேஃபர் சைட்ல அது வந்து நம்மளோட நேரம் நரேட் பண்ற திறமைன்றது வேற ரைட்டிங்ன்றது வேற. பட் அது ஐ திங்க் ஃபிலிம் ஷுட் டிபெண்ட் ஆன் யுவர் ரைட்டிங் மோர் தென் நரேட்டிங். நரேட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவைதான். ஏன்னா இப்போ இருக்க எஸ்பெஷலி நம்ம ஐ மீன் தமிழ் இண்டஸ்ட்ரி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நரேஷன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக தான் பார்க்கப்படுது. பட் வந்து ஐ திங்க் ரைட்டிங் இல்லை படித்து ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிறது தான் கரெக்டான வழின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய தலைப்பு ஜெகமே தந்திரம் வந்து ஒரு வேற லெவல் ட்ரிப்பி ஒரு டைட்டில் நினைக்கிறேன். எஸ்பெஷலி மியூசிக் ஃபேன்ஸுக்கு லைக் நானெலாம் வந்து எம்எஸ்வி பக்தன் வெரியன் ரேஞ்சில் அந்த பாடல்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் தலைவர் கனெக்ஷன் அப்படி வர்றீங்க. அண்ட் இது ஒரு கண்ணதாசன் கனெக்ஷன் கூட வந்துருந்தேன். கண்ணதாசனே உங்களுக்கு டைட்டில் கொடுத்தோம்ல கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய இந்த இன்டர்வியூஸ் கூட சொன்னேன் இந்த படத்துக்கு யூஸ்வலாக வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறோம்னா அந்த டைட்டில் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்காது. வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் டைட்டில் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஈவன் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது ஆக்சுவலி இந்த படத்துலாம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டைட்டிலே யோசிச்சோம். ஏன்னா லண்டன்ல ஷூட்டிங்லாம் முடிச்சு வந்த வரைக்கும் இது ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வந்து சுருளின்னு தான் இருந்துச்சு. சுருளி தான் அந்த படத்தில் ஒர்க்கிங் டைட்டிலாக இருந்துச்சு. கரெக்ட். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து சுருளின்னு சொல்ல ஆரம்பிச்சு பேசாமல் அதே டைட்டில் வச்சிடலாமான்ற லெவலுக்கு பேசினோம். பட் ஆனால் எனக்கு இது வேற ஏதோ ஒரு வேர்டு ஒன்று வேணும். ஆனால் ஒரு ஹீரோவோட கேரக்டர் அதாவது ப்ரொட்டாகனிஸ்டோட கேரக்டர் வைக்கிறத மீறி இது வந்து ஏதோ ஒரு டைட்டில் ஏதாவது அந்த அந்த டைட்டில் வந்து ஒரு சின்ன கதை சொல்லணும் இந்த படம் எதை பத்தினதுன்றதை சொல்லணுன்ற மாதிரி ஒரு வார்த்தை தேடிட்டே இருந்தேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நினைத்தாலே நிற்கும் வர இந்த பாட்டு இந்த தலைவரோட பாட்டு எதேச்சியாக ஒரு நாள் பிளே ஆகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த வார்த்தை எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு இந்த படத்தோட ரிலேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சோன்னா தான் அது வந்து அதில் வந்து தலைவர் இருக்காரு அதில் எம்எஸ்வி சார் இருக்காரு கண்ணதாசன் சார் இருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ப்ரொடியூசர் சசி சார்ட்டையும் சொன்னேன். அப்புறம் டீம்ல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இவன் தனுஷ் சார்ட்டையும் சொன்னப்போ எவ்ரிபடி லைக் திஸ் டைட்டில். ஸோ அதுதான் போச்சிருந்து இது ஒரு குளோபல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இப்போ. அந்த அந்த வகையிலையும் அந்த ஜெகமே தந்திரம் சச் எ ட்ரிக்கி வேர்ல்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பொருத்தமா இருக்கும். இந்த மாதிரியும் சில பேச்சு வந்தது இந்த ரகிட ரகிடங்கிற சந்தம் நான் விவேக் அந்த கேட்கலான்னு வச்சிருக்கேன். நானு அந்த சந்தம் எப்படி பிடிச்சாரு ஒருவேளை இந்த இதுல இருந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு அனுப்பும் போது இந்த ரெண்டு வார்த்தை அவர் போட்டு தான் அனுப்பிச்சாரு. ரக்கிட ரக்கிடன்றது வந்து அதில்
அந்த அந்த வார்த்தை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் மற்றதுக்கெல்லாம் இங்கெல்லாம் லிரிக்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் விவேக் ஒன்ஸ் அவர் லிரிக்ஸ்க்கு அந்த டியூன் போனோடனே அவர் அவருக்கும் அந்த வார்த்தை பிடிச்சிருந்து அதை சரி அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலான்னு தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போச்சு. அந்த ரகிட என்ற சந்தத்தின் துவக்கம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். சந்தோஷ் தான், அதை பத்தி சந்தோஷ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் ஓகே, பிஃபோர் வி கோ அண்ட் சந்தோஷ், உங்கள்கிட்ட ஒரு கடைசி இப்போது ஐ மீன் ஃபார் நவ் ஒரு கேள்வி. இப்போ வந்து அந்த ஓடிடிங்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ்ங்கிறதுனால சில பாடல்கள் நீக்கப்படும் அல்லது சுருக்கப்படும் அப்படிலாம் சொல்லி செய்திகள் இருக்கு. அதுக்கு கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அது உண்மையா? அது அது இந்த கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம், கேட்டாச்சுல சொல்லலாம். அது வந்து உள்ள வரலாங்களா அப்படின்னு கிச்சனுக்குள்ள வந்து உண்மைதான். ஏன்னா அது வந்து ஆக்சுவலி படத்தோட ஃபர்ஸ்ட் எடிட் லாக் பண்றதுக்கு ஃபைனல் எடிட் முன்னாடியே புஜ்ஜி சாங் வந்து எங்களால உள்ள வைக்க முடியல. பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபிலிம், ஈவன் ஃபார் த தியேட்டரிக்கல், ஐ மீன் ஈவன் ஃபார் த தியேட்டரிக்கல் வெர்ஷன் புஜ்ஜி சாங் வைக்க முடியல. பட் தியேட்டரிக்கல் வெர்ஷன் லாக் பண்ணப்போ வந்து மற்ற சாங் எல்லாமே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அது நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு போகும்போது, ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து இப்போ தியேட்டரில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருந்த சாங்ஸ் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக வந்து உட்காந்து பார்க்குறோம். இப்போ கண்டினியூஸாக இப்போ ஒரு இன்டர்வல் பிரேக் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் நம்ம வந்து படத்தை அப்படியே கண்டினியூஸாக பார்க்கும்போது கொஞ்சம் அது படத்தை எனக்கு வந்து பர்சனலாக வந்து அதை ரிமூவ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அது ஒரு கலெக்டிவ் டெசிஷனாக தான் இருந்துச்சு. லைக் எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து கொஞ்சம் படத்தோட லென்த், ஏன்னா தியேட்டரிக்கல்ன்றப்போ வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டவங்க தானே. ஒரு இன்டர்வல் பிளாக், இன்டர்வல் கார்டு முடிஞ்சோன்னு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அந்த படத்தை பற்றி நம்ம யோசிச்சு எல்லாம் பண்ணி திரும்ப அந்த பிரேக்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு சாங் வந்தால் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும், நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது இப்போ ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு இதில் நம்ம பார்க்கும்போது ஆப்வியஸ்லி தேர் ஒன்ட் பி எனி இன்டர்வல் கார்டு, இன்டர்வல் கார்டுன்னு வரப்போறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஆடியன்ஸ் ஹூ டிசைட் வென் தே வாண்ட் டு பிரேக் இட், வென் தே வாண்ட் டு பாஸ் இட், அதுக்கப்புறமேட்டு ஒரு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கதையோட ஃப்ளோவில் பார்க்கும்போது இப்போ இன்டர்வல் பிரேக் விட்டுட்டு ஒரு சாங் வர்றதுக்கும் இப்போ கண்டினியூஸாக அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஃப்ளோ எடுத்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இட்ஸ் பியூர்லி எ கிரியேட்டிவ் டிசிஷன் தான். ஸோ இல்லை அந்த பாடல்கள் இல்லை, ஒரு ரக்கிட்ட சாங் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு, பட் ஒரு ரெண்டு ஒரு ஒரு அந்த என்டையர் ஆல்பம்லேருந்து ஒரு 3 சாங் வந்து படம் பார்க்கும்போது இருக்காது. இப்போ 8ல 3 காலிங் இருக்கு, இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே எங்களுக்கு 10 நாள் ஆகும் போது இல்ல. அது எனக்கு தெரிஞ்சு அதை விட படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வந்து கண்டிப்பா ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி அதுல ரெண்டு, அதனாலதான் ரெண்டு வீடியோ சாங் ஆல்ரெடி நாங்க விட்டோம். ஜி சாங்கும் நைட் சாங் வீடியோ சாங் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. சோ இன்னும் அடுத்த வீடியோ சாங் வந்து ரிலீஸ், படம் ரிலீஸ்க்கு அப்புறமே மற்ற வீடியோ சாங் வந்துடும். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ரகிட்ட சாங், ரகிட்ட சாங் கன்ஃபார்மா இருக்கு படத்துல. ஸோ அது வந்து டெஃபினட்டா அது இருக்கு. உலகமே ரைட் ஷோல்டர் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கு சிக்கு சிக்குன்னு. மற்றதெல்லாம் வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் த ஃபிலிம் வில் கிவ் யூ மோர், என்ன சொல்றது, மோர் எக்ஸைட்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தி சாங். தி சாங்ஸ் ஆர் ஆல்சோ எக்ஸைட்டிங். ஸோ இது வந்து அதனால நாங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகுது. Absolutely. It's already a musical treat also. So thank you. இல்ல என்னன்னா இப்ப வந்து 3 சாங் தான் போயிருக்கு. அப்படி பாத்தீங்கனாலுமே வந்து மொத்தம் 8 சாங் இருக்கு இல்லையா. ஸோ 5 பாடல்கள் இருக்கு உள்ள. ஸோ அவ்வளோ, ஸோ இட் பி லைக் மியூசிக்கல் தான். மீன் நிறைய ஒரு ப்ராப்பர், ஏன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது ஸ்டோரி சொல்றதுக்கான மியூசிக் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம தனியா பாட்டுன்னு ஒன்று வைப்போம் இல்லையா, அது வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேக் நம்ம பழக்கப்பட்டு நம்ம அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான், அந்த மாதிரி படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க தான், அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நான்லாம் ஸ்க்ரீன் பிளே எழுந்து கத்துருக்கேன்ற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வந்து வச்சோம். பட் அதில் அந்த விஷயங்கள் ரிமூவ் பண்ணாலும் ஸ்டில் ஒரு ஒரு மியூசிக்கலாக கதை சொல்கிற விஷயங்கள் உள்ள இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. ஸ்டில் இட் வில் ஐ திங்க் இட் வில் சாட்டிஸ்ஃபை தி ஆடியன்ஸ். தட்ஸ் ப்ரில்லியன்ட். சந்தோஷ் எதுவும் சொன்னார, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த 3 பாட்டு எஃபோர்ட் சேவ் பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் சந்தோஷ் வந்து அது வந்து ஹி ஆல்சோ அண்டர்ஸ்டுட், ஓகே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா வந்து அந்த புஜ்ஜி சாங் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் கட், ஏன்னா கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கட்டும் அவரும் பார்த்தாரு. பார்த்தப்போ வந்து கரெக்ட் தான் இந்த இடத்துல அந்த சாங் வந்தா டெஃபினெட்லி அந்த படத்தோட ஃப்ளோ ஒரு மாதிரி இதாக தான் வருவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் தியேட்டர் கலெக்ஷன் லாக் பண்ணி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு திரும்ப எடிட் பண்ணும்போது இந்த இன்னொரு மற்ற 2 சாங் போகுதுன்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டு படம் பார்த்தப்போ வி ஆல் ஃபெல்ட் இல்லை இது இன்னும்
நெட்ஃபிளிக்ஸ்க்கு இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிவிஷனில் வரும் இல்லையா, டெலிவிஷனாக லைக் சே ஐ திங்க் விஜய் டிவியில் வரும் நினைக்கிறேன் படம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு. அப்போ வந்து இந்த சாங் அந்த மற்ற ரெண்டு சாங் இருக்கும். ஐ மீன் வந்து ஒரு தியேட்ரிக்கல் வெர்ஷன், தியேட்ரிக்கலுக்கு நாங்கள் என்ன வெர்ஷன் பண்ணமோ அதுதான் ஃபுல்லாக வரும் டெலிவிஷனுக்கு. ஸோ அப்போ நீங்கள் அந்த சாங் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக. அது போக நம்ம ஏதாவது தியேட்டர்ல நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படி ப்ரீவியூ ஷோ எல்லாம் போடுறோம் அப்படி மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்துச்சு அப்படின்னாலும் அதுலயும் பார்க்கலாம். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்காது, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கா. ஸோ தியேட்டர்கள் ரிலீஸ் லேட்டரா இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கிடைச்சு ஜகம் ஹீல்ஸ் ஆன அப்புறம் ஒரு அதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகல் அந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது என்னன்னா எல்லாமே எல்லாருக்குமே இது புதுசு இல்லை. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஓடிடின்றதே நம்மளுக்கு அந்த கான்செப்டே புதுசு தான். ஸோ சேம் டே ஓடிடி அண்ட் தியேட்டர்ன்ற கான்செப்டுக்கும் நம்ம சீக்கிரம் போவோமா இல்லை போக மாட்டோமான்றதுலாம் நம்மளுக்கு தெரியல. அதாவது எனிதிங் மேட் ஹேப்பன். பட் ஐ திங்க் போஸ்ட் த திங் இஃப் சே இஃப் தியேட்ரிக்கல் சீன் அக்செப்ட்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் தியேட்டர்ஸ் அண்ட் இஃப் த ப்ரொடியூசர் இஸ் ரெடி ஐ திங்க் நடக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் ஐ மீன் ஈவன் ஐம் ஆல்சோ லைக் இந்த படத்தில் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து வி ஆல் want to see this film in theaters also with ஒரு பயங்கரமான ஒரு க்ரௌடோட ஆடியன்ஸோட தியேட்டர்ல பாக்குறதுன்றது அது we all like personally ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அது. சோ அது நடந்துச்சு நல்லது தானே. Fantastic. And one last question before we go on to Santosh, last of the last question. இன்னைக்கு இது ஒன்னு பாத்தீங்களா, அந்த நைஜீரியால இருந்து ஒரு group of boys ரீமேக் உங்க ட்ரெய்லர ரீமேக் பண்ணாங்க, அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த அந்த அவங்களுக்குலாம் அது கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்ன நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த சமயம் பண்ணாங்க, அந்த லிப்சிங்க் எல்லாம் பண்ணிருந்தாங்க, அந்த டயலாக் எல்லாம் கரெக்டா, அதெல்லாம் தியேட்டர் சோ மூவிங். அந்த பசங்க கீழே அந்த கான்வர்சேஷன் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது வாட் லாங்குவேஜ் இஸ்னு ஒருத்தன் கேக்குறான், ஓ திஸ் இஸ் கால்ட் தமிழ் ஸ்போக்கன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. சோ இட்ஸ் ஆல்ரெடி அதாவது சோ கூஸ் பம்ப்ஸ் மேன். ஏதோ சின்ன பசங்க யூ கேன் சீ தம் தேர் ஆர் ப்ராப்ளி காலேஜ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தா ஐம் ஷுவர் இட் தேர் ஆல் நாட் சோ ஒரு டெவலப்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இதை எடுத்து சம்திங் ஹஸ் ரியலி டச் தம் அதை வந்து. And it was so nice, they are showing like Why Not Studios, Karthik Subbaraj film, Santosh Narayan musical, all the cards are cut and sincere. I think that is already a good impact. This Netflix as a platform. They are actually like taking it to a bigger scope of audience, increase scale of audience and other things and all. Like apart from outside Tamil Nadu, outside India, they are taking it to so it's a good thing for the film, because especially for this film idu romba kandipa ungalkum connect aagum nenikiren nariya matha audience connect aagum. Brilliant, thank you Karthik. So in the vilavinudaiya nayagar the man of the evening neenga, why don't you, I think it will be an honor for Santosh, you to call some, bring on Santosh. Santosh vandara irukara? Aa irukaru, I think J irukaru. டிக்கோட இருக்காரு, ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஹாய் ஜெய், வணக்கம். வணக்கம், நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? ஜேயா? ஜி. ஜியா? ஜி ஜி. ஓ, அந்த சினிமா ஜி. ஓகே, சும்மா அதே சும்மா ஜாலியா ஓட்டறதுக்கு அப்படி கூப்பிட ஆரம்பிச்சு அதுவே வந்து ஒரு இதாயிச்சு, பழக்கம் ஆயிச்சு. ஸ்டிக்கர் ஆயிச்சு. சந்தோஷ், யூ ஆர் தி மேன் ஆஃப் தி ஈவினிங். தேங்க் யூ சோ மச். கார்த்திக் சொன்ன அதே வார்த்தைகள் தான், தேங்க் யூ, நாட் ஜஸ்ட் வாழ்த்துக்கள், தேங்க் யூ ஃபார் மேக்கிங் அஸ் சோ ப்ரவுட் இன் திஸ். இன்னைக்கு தான் விக்கிபீடியாவில் பார்த்துட்டு இருந்தேன், 10 வருஷங்கள் முடிச்சிட்டிங்க. இது வந்து 30th ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடும். நான் கவுண்ட் கொஞ்சம் முன்ன பண்ணிருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஏறும் தேர். பட் ரஃப்லி கரெக்டாக இருக்கா? ஆ, இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, நான் கவுண்ட் பண்ணதில்லை, ஏறும் கவுண்ட் பண்ணதில்லை. 10 வருஷம்னா பயமாக இருக்கு, அதிகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக போயிட்டு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. நீங்க கார்த்தியும் பேசி அப்படியே கேட்டுட்டு ஜாலியா இருந்தேன், திடீர்னு என் பேர் சொன்னானே பக்குட் இருந்துச்சு எனக்கு. அப்படியா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இல்ல இல்ல, ஜாலியா கேட்டிருந்தேன். ஸ்கூல்ல திடீர்னு மைக்ல கூப்பிடுவாங்கல சந்தோஷ் நாராயணன். ஸ்கூல்ல வேற ரீசன் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஏதோ ஒரு இந்த நாளே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு இந்த ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் போகும்போது ஒரு அந்த மாதிரிதான் இருக்கு. காலையில இருந்து வரிசையா ஒவ்வொரு சாங்கா ரிலீஸ் பண்ணிட்டு சாயங்காலம் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, தி வின்னர் இஸ் எவ்ரிபடி இஸ் தி வின்னர் அந்த மாதிரி.
எல்லா பாடல்களும் வறுமையாக இருந்தன, எல்லாத்தையுமே கேட்டணும். சார் சந்தோஷ், உங்களுக்கு எப்படி, ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? ஒரு பெரிய, இது வந்து இந்த 30 ஃபிலிம்ஸ்ல இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு மைல்கல் படம்னு நினைக்கிறீங்களா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 30 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் பீன் வர்க்கிங் ஆன் அப்படின்னு. ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் நடக்குது. இந்த இதோடைய படமாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், அதை மக்கள் அக்செப்ட் பண்ணுற விதம், அப்புறம் தனுஷ் சார் அண்ட் கார்த்திக் அவங்க கொலாபரேட் பண்ணுறது, நிறைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள். அப்புறம் இப்போ அது ஓடிடியில் வர்றது, அதை சுற்றி நாங்கள் திருப்பி அதில் ஒர்க் பண்ணது. அப்புறம் நடுவில் ஒரு 1 இயர் படம் வந்து ரிலீஸ் போன வருஷம் ஆக வேண்டியது இப்போ ஆகுது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு இன்னொரு ஒரு 1 இயர் வந்து ரிலீஸ்க்கு கிடைச்சிது. ஸோ அப்போ நாங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப புது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது எனக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு அதை நான் கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன் வந்த உடனேயே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம், கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும். அண்ட் இந்த கோவிட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிடர் காலத்தை கிரியேட் பண்ணியிருக்கு நமக்கு. அண்ட் நிறைய டெத்ஸ் இருந்திருக்கு, நிறைய பேர் கோவிட் வந்து ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட ஃபேமிலிலையும் கூட ஒரு டெத் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து நான் நிறைய பேருக்கு இங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் மூலயமாவும் ஆர்கனைஸ் பண்ணி தர்றது, எங்கேயாவது பெட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கறது, நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு டேக்அவே எல்லாருக்கும் எல்லோரும் கேட்கும்போது சொல்லணும்னு நினச்சிது என்னென்னா, நான் ஹெல்ப் பண்ண 100-200 கேசஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எப்படி வந்தது கோவிட் அப்படின்றது தெரியும். அது ஒரு டேக்அவேவாக நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி வந்ததுன்னே தெரியாதப்ப தான் அது மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக இருக்குது. ஸோ எப்படி வந்ததுன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்டு அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேர் இறந்துருக்காங்க. அந்த இறந்த எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த 5 டேஸ் ஆர் 6 டேஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இவந்தோ இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், அது வந்து இது கோயிங் ஃபார்வர்ட் அதையும் ஒரு டேக்அவே எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போதைக்கு எது நடந்தாலும் கோவிட் அப்படின்ற பயம் இல்லாமல் ஒரு மாதிரி ஆப்ஜெக்டிவாக இது கோவிடாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளோட பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அப்புறம் இதில் வந்து கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த 10,000 பேர்கிட்டையும் ட்விட்டர் இருக்குது, 10,000 பேருக்கும் ஸ்பேசஸ் எப்படி வரணும்னு தெரிஞ்சிருக்கு, 10,000 பேருக்கும் வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரியும் போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே நம்மளாம் இருக்கணும். வெளியே போய் மட்டும்தான் உயிர் வாழ முடியுன்ற ஒரு பெரும் கூட்டம் நம்மளுடைய இந்தியா மண்ணில் இருக்குது. நம்ம எல்லாருமே பணக்காரங்க கிடையாது, டெய்லி சம்பாதிச்சு மட்டும்தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நம்மளுடைய ஜாலியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிரில்லியன் சந்தோஷ், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் திங்கிங் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஐ திங்க் நீங்கள் சொன்ன பாயிண்டில் ஐ திங்க் என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் கூட முக்கியமான லெசன் என்னென்னா, ஃபஸ்ட் நாள் அந்த ஒரு சிம்டம் வந்த அப்புறம் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏய் யாரா அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஆட்டிடியூடு, அந்த பிளைண்ட்லி பாசிட்டிவாக இருக்கிற அந்த ஆட்டிடியூட்லேருந்து This could be COVID, let's test it. அது பண்ணிட்டோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் நாள் பிடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக நம்ம மைண்ட் செட் இருக்க வேண்டியது, அப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்க வேண்டியது ரொம்ப மேண்டேட்ரி. பட் கோவிடாக இருக்கலான்ற ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் அண்ட் பேசிக்காக இப்போ நிறைய பேருக்கு வருதுன்றதுனால நமக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்றது ஒரு மாதிரி ஹிஸ்டரிக்கலாக இல்லாமல் அது ஒரு ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டியாக பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்த்த எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம சர்க்கிளில் அவங்க எல்லாருமே சேவ் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய கேஸ் ஸ்டடியிலேருந்து எடுத்துக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடச்சி இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு இதுதான் என்னுடைய பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஈவெண்ட்டில் இவ்வளோ பேருக்கு போய் நம்ம இந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பாக அதை வந்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க, அதை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. அது முதல்ல, அதுக்கப்புறம் இந்த படம் ஜெகமே தந்திரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா என்னுடைய ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் முன்னாடி சொன்னதே இல்லை, அவர் முன்னாடியும் சொல்லிடுறேன், அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நெசசரி ஃபில்ம் மேக்கர்ஸ் இந்த கண்ட்ரி. ஏன்னா அவர் பிடிக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அவர் ஒரு மிட் பாயிண்ட் பிடிப்பார். அதாவது இந்த குவின்டின் டாரண்டினோவோ மார்டின் ஸ்கோர்சிஸோ இல்லைடா நம்ம ஊரில் வந்து சங்கர் சார் மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து ஒரு மிட் பாயிண்ட்டை பிடிச்சி சமயம், அதாவது ஆர்டிஸ்ட்ரியும் இருக்கும் அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், அதை வந்து பயங்கரமாக பண்ணலாம். அண்ட் அதில் பயங்கரமாக அவர் சேர் போட்டு டீ குடிச்சிட்ருக்காரு அந்த மிட் பாயிண்டில்.
ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அது அது கூட வந்து மியூசிக் எனக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கில். அதை வந்து அவர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் கார்த்திக் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ப்ரொடியூசர் சசிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். ஒன்றும் எனக்கு மறக்கவே முடியாது அந்த காலை. அந்த காலில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்படுறதை பற்றி பேசினார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஜெகமே தந்திரம்னு சொன்னோன்னே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்கிட்ட வந்து அவர் என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எந்த மாதிரி அதை வந்து பிளேஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த இவ்வளோ விஷயம்னு அவர் அன்றைக்கே சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு இது நடந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ அவர் பேசினார். அப்போ நான் வந்து கார்த்திக் சுப்ராஜோட பேரை சொன்னேன். அது நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, செம்மையா படம் எடுக்கிறாரு அவர். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிகர் தண்டா அப்போதான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு படமாக இருப்போம், நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஒரு கிராஸ் கல்ச்சர் மூவி மாதிரி ஒன்று பண்ணலாம், அதில் வந்து மேபி ஒரு ஒரு ராபர்ட் டினிரோ இல்லாட்டி ஆல் பச்சினோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒருத்தர் நடிக்கிற மாதிரி ஒரு படம், அதில் வந்து இந்த சைடில் வந்து தனுஷ் சார் மாதிரி ஒருத்தங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அந்த சொல்லும் போதே நான் வந்து வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆர்வம் நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு நான் காலேஜில் என்ன டிகிரி படித்தேன்னு கூட எங்கள் வீட்டில் பெருசாக தெரியாது அந்த அளவுக்கு. ஆனால் நான் ஃபோன் பண்ணி இதில் ரொம்ப ஆர்வமாகி கொஞ்சம் கோளாறாகி நான் ஃபோன் பண்ணிலாம் சொன்னேன். ஸோ அது இந்த ரெண்டும் எனக்கு வந்து ரொம்ப மெமரியில் அப்படியே இருக்குது. இந்த படத்தை பற்றி யோசிச்சா இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும் வரும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளை வந்து இந்த ஆர்வ கோளாறு ஆக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அது வந்து நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண கம்மியாயிட்டே வரும். நமக்கு அந்த ஊண்டுதல் போய் வேற மாதிரி ஒரு 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 ரிசோர்ஸ் பேஸ்டான ஒரு ஊண்டுதலுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் இந்த இந்த ஆர்வ கோளாறு இருக்கிற வரைக்கும் ஆர்ட் ஃபார்ம் வந்து காப்பாற்றப்படும் தான் நான் நம்புவேன். ஸோ அந்த என் ஆர்வ கோளாறவே மெயின்டைன் பண்ணுற கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் சசிகாந்த் அவர்கள் அப்புறம் தனுஷ் தனுஷர் பற்றி தனியாக நம்ம பேசணும், அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த இந்த ஜென்ரலாக நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுவோம், அதில் எப்பயுமே வந்து மியூசிஷியன்ஸ் பற்றி தனித்தனியாக பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. அதாவது ஒர்க் பண்ணுற மியூசிஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, அப்புறம் பேக்கிங் வோக்கல்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் பண்ணுறவங்க, மாஸ்டரிங் ரெக்கார்டிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து கவர் பண்ணுற ஒரு 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 ஈவெண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். ஸோ எனக்கு அவங்கள பற்றியும் பேசி அவங்க சில நிறைய பேர் இப்போ நம்மளோட இதுலேயே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸ் இருக்காங்க, லிரிசிஸ்டெலாம் இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சில ரொம்ப ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து நம்ம ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக சில விஷயங்கள் பண்ணுவோம். எனக்கு இந்த இந்த ஆல்பம்லாம் முடித்து அதை ரொம்ப டைம் எடுத்து நம்ம அதெல்லாம் மிக்ஸ் மாஸ்டர்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, எல்லா பாட்டுக்குமே இருந்தது. அது ரொம்ப ரேராக தான் நடந்தது எனக்கு. ஸோ இந்த ஆல்பமில் அப்படி நடந்திருக்கு. ஸோ ஹவவர் அந்த அதோட கிரிட்டிக் எப்படி இருந்தாலுமே நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்லேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆசம், சந்தோஷம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அந்த கோவிட் பற்றிலாம் பேசுவீங்களா? அப்போ எனக்கு வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான், இங்கே உங்களுடைய பயணம் இந்த 10 வருஷத்தில் வந்து உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய இசை வந்து ப்ரிடாமினன்ட்லி அப்படின்னு பர்சன்டேஜ் வைஸ் தான் தெரில, அந்த இந்த மார்ஜினலைஸ் ஒடுக்கப்பட்ட குரல்களுக்காக உங்களுடைய இசை வந்து அப்படியே உள்ளே இறங்கி ஒரு ஜீவனோட வேலை செஞ்சுருக்கு. குறிப்பாக அஃப்கோர்ஸ் உங்களுடைய இசையை பற்றி பேசுனதுனால பியாண்ட் கார்த்திக்ஸ் ஃபிலம் நம்ம பேசுறோம், லைட் ஐ வாண்ட் மென்ஷன். அஃப்கோர்ஸ் பரியேறும் பெருமாள் கருப்பி பர்சனலி எனக்கு வந்து பயங்கரமாக அந்த பாட்டை நினச்சாலே வந்து அப்படியே ஒரு மனசு ஒரு அந்த என்னது கம்பேஷன் வரும்னு சொல்லுவாங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டேயில் யூ கான் பி அ பேட் கே எனி மோர் ஃபார் தேட் டே. ஸோ அந்த கருப்பிங்கிற அந்த அந்த பாடலை நினைக்கும் போதே வந்து அப்படி ஒரு உருக்கம். அதுக்கப்புறம் அந்த கர்ணன்லேருந்தே இன்னும் எழுந்து வரல. இந்த இந்த படத்துலையும் வந்து ப்ரில்லியன்ட் ஒர்க். ஸோ அதெல்லாமே கான்சியஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளா இல்லை வாய்ப்புகள் அந்த மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லுவீங்களா? எனக்கு வந்து என்னுடைய இசை இந்த ஜென்ரலாக கேட்பாங்களே எப்படி உங்களோட ட்ராவல் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க. நான் வந்து என்னோடய ஸ்டோரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கஷ்டப்பட்டு வந்து நம்ம நமக்கு
ஒன்னு ஒன்னு பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு கிடைச்ச ஒரு ஸ்டோரியா நினைச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரெஃபரன்ஸே இல்லை, ஏன்னா எனக்கு பெரும் பொருளாதார சிக்கல் இருந்தது, அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. பட் எப்ப வேணா நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோல ஓடி போய் உட்காந்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அப்படி ஒரு சேஃப் ஸ்பேஸ் இருந்து கூட எனக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் இருந்தது. அண்ட் பொருளாதார சிக்கலை சுத்தி தான் என்னுடைய பிரச்சனைகள் இருந்தது. மற்றபடி யாரும் என்னை வந்து ஒடுக்கி வைக்கிறதோ இல்லை நீ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதோ இல்லை நாளுக்கு நாள் என்னை வந்து அசிங்கப்படுத்தியோ இல்லை வந்து நம்ம நீ இப்படி இருக்கிறதுனால நீ பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒரு மனநிலைக்கு என்ன எப்பயுமே கொண்டு போகல, யாருமே கொண்டு போகல. எனக்கு ஒரே பிரச்சனை வந்து நான் ஓபி அடிப்பேன், அப்புறம் நான் வந்து ஏழையா இருப்பேன். இது ரெண்டு தான் இருக்கும். இந்த ரெண்டு தான் நான் ஃபைட் பண்ணேன். அதுவே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு பர்சனலா எனக்கு தெரியும் இல்லையா, எனக்கு என்னுடைய நாலு செவரு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலத்துக்கு என்னால வெளியே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ரொம்ப பயங்கரமான நிதி சிக்கல் இருந்தது. அதனால நான் வந்து நானே உட்காந்து எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது. அந்த டைம்ல எங்களை சுத்தி எல்லாருமே எங்க குரூப்ல நான் பணக்காரன் அப்படின்னா பாருங்க, அந்த மாதிரி ஒரு குரூப்லாக நாங்க ஜாலியா கிரிக்கெட் விளையாடிட்டு ஆடி பாடிட்டு பாட்டு பண்ணிட்டே இருந்தோம். யாருக்காக பண்றோம் எதுக்காக பண்றோம் எதுவுமே தெரியாம பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் அது. அதெல்லாம் முடிச்சு நான் ரஞ்சித் மீட் பண்ணேன். ரஞ்சித் மீட் பண்ணப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அட்டகத்தி முடியும் போதெல்லாம் நான் வந்து ஒரு அந்த படத்துல ஒரு கேரக்டராகவே மாறிட்டேன். என்னோட பேச்சு மாற ஆரம்பிச்சதுன்னா வீட்டில் சொன்னாங்க, உன்னோட பேச்சே மாறி இருக்கேன் அப்படின்னா ரொம்ப பிடிச்சி மாறி இருக்கேன் அப்படி சொன்னேன். கானான்னா என்னன்றது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் என்ன ஒரு கானா சாங் பண்ண சொல்றாங்க, நான் ஒரு பாட்டு பண்ணேன். ரொம்ப கேவலமா இருக்குமாமே அப்படின்னு சொல்லி ரஞ்சித் என்ன கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அது அந்த பாட்டை வந்து நான் சரி பரவாயில்ல எப்படியோ பண்ணிடலாம்னு சொல்லி அது ஆடி போன ஆவணின்ற பாட்டா மாறுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்ல முடியாது. பட் எண்ட்ல வந்து ஒரு மாதிரி கானா மாதிரி, ஏன்னா கானாபாலா வந்து அந்த பாட்டை ஆக்கிட்டாரு ஆக்சுவலா, அப்படிதான் சொல்லணும். ஸோ அவரை மீட் பண்றேன். எனக்கு பெரிய பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அவர்லாம் கானாபாலா. அவர் வந்து படத்துல தான் இது ஃபர்ஸ்ட் பாட்டு அவருக்கு, பட் ஸ்டில் அவர் வந்து அவருடைய வேர்ல்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கானா வேர்ல்டில். அவரை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பழகுறாங்க, அப்புறம் கானா மியூசிஷியன்ஸை போய் மீட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், செம்ம காமெடியாக இருக்கேன், நம்ம எதையெல்லாம் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தோமேன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே நான் போனேன் அங்கேருந்து. பட் எனக்கு எப்பயுமே என்னென்னா இந்த வேர்ல்டு தெரியாமல் தான் இருந்தது தவிர அப்படி ஒரு வேர்ல்டு இல்லைன்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு கண்டிப்பாக தெரியும் வேறு எதெல்லாம் இருக்குது. பட் நம்மளால எனக்கு அந்த டைமில் ஆக்சுவலி வந்து இந்த ஈழத்தமிழ் படுகொலைகள் பயங்கரமாக நடந்துட்டு இருந்தேன். அப்போ உட்காந்து நான் தேம்பி தேம்பி எழுதியிருக்கேன் அந்த டைம். எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. அதை பற்றி சொல்லி நம்ம 4 பேர்கிட்ட தான் சொல்ல முடியுது. எங்களுக்கு எந்த பவருமே இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாலாம் கிடையாது, நம்மளால எங்கேயும் போய் புலம்ப கூட முடியாது. அந்த டைமில் நாங்கள் வந்து அப்போ தான் நான் லவ் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு என்னுடைய மனைவி வந்து ஒரு ஈழத்தமிழ் பெண்ணு. அவங்க கஷ்டங்கள், அவங்க ஃபேமிலியில் படுற விஷயங்கள், அவங்க அங்கே நடக்கிற பாம்பிங் இழப்புகள் எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒரு ஒரு வாய்ஸே இல்லையே நமக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எனக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு டிப்ரெஷன்னே சொல்லலாம். பார்த்து தேம்பி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருடைய மரணம் அதெல்லாம் வந்து என்னால் கடந்தே வர முடியாமல் இருந்தது. ஸோ எனக்கு வந்து எப்படியாவது நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துடவே கூடாது. நம்ம ஊரில் வந்து டிராஃபிக்ன்றோம், ஜாதின்றோம், இப்போ வந்து கோவிட் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கோவிட் வந்து குளோபலாக இருக்குது, பட் இவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒரு சைடில் வந்து வாழ்கிறதே கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி ஒரு நாடு நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்கேன்ற ஒரு ஒரு பெரிய சோகம், பெரும் சோகம் எனக்கு இருந்திருக்கு அந்த டைமில். பட் எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் ஏரியாவில் வெள்ளம் வந்தால் அங்கே போய் ஓரத்தில் நின்று அங்கே யாராவது எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ வந்து சாப்பாடு பொட்டலம் போடலாம், அதை ஜம்ப் எப்படியாவது கூட்டத்துக்கு நடுவில் போய் அந்த ஒரு பொட்டலம் வாங்கி அந்த லெவலில் தான் நான் இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு எப்பயுமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது நம்ம ஒரு ஒரு இன்னொரு பல வேர்ல்ட்ஸை நம்ம பார்க்கணும், மற்றவங்க லைஃப்லாம் பார்க்கணும், அந்த அதுலேருந்து புரிஞ்சு கற்றுக்கிட்டு வேறு வேறு மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு ஊண்டுதல் எனக்குள்ளே இருந்தது. அது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து செம்ம ஜாலியாக அதை பண்ணிட்டு இப்போ எல்லா ரிசோர்ஸும் இருக்குது, நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ரொம்ப அதாவது அப்போவே அப்போ இருந்த என்னையே நான் ரொம்ப பணக்காரன் தான் சொல்லுவேன், ஏன்னா நமக்கு வேறு பிரச்சனைகள் இல்லாதனால. ஸோ இப்போ அது வந்து ஆர்ட் ஃபார்மில் வந்து சேரும்போது நான் கண்டிப்பாக வந்து எனக்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்குற படங்களும் பண்ணுவேன். அதே சமயம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் சொல்ல மாட்டேன், மக்களை ஒன்றாக்குற ஒரு ஜேர்னியில் வந்து நான் எப்பயுமே வந்து ஒரு ஒரு மிக மிக எப்படி சொல்றது ஒரு அந்த குரூப்ல ஒரு ஒரு என்னை நம்பி எது வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த குரூப்ல நான் இருக்கும்னு நினைக்கிறேன், மக்களை ஒன்னாக்குறதுல. அண்ட் அஃப்கோர்ஸ் ரஞ்சித் மாதிரி நிறைய பேர் வந்து
இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய குரலா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரெஃபர்மேஷனும் மக்கள் ஒன்னாவது நடக்கும். அந்த மக்கள் ஒன்னாவது அந்த அந்த மூமெண்ட்ல நான் வந்து எப்பயுமே இருப்பேன், கடைசி மூச்சு வரை அதுல இருக்கணும்ன்றது என்னுடைய, அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஆர்ட் ஃபார்ம் இருக்கும். பட் மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அது என்னுடைய அல்டிமேட் கோல் அதுதான். மக்கள் சந்தோஷமா இருக்கணும், யாரும் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதையும். அண்ட் ஒட்டு மொத்த ஒரு சமூகத்தை நம்ம வந்து சாடிடக்கூடாது. நீங்க எல்லாம் இப்படி அவங்க இந்த போராடுறேன்னு சொல்லி மொத்தமா எல்லாரையும் போட்டு திட்டி நம்ம யாருக்கு அகைன்ஸ்டா போராடுறோமோ அந்த மான்ஸ்டராகவே நம்ம ஆயிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். டெய்லி அதுக்கு எனக்கு மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நமக்கு பல விஷயங்கள் வந்து கோபத்தை கொடுக்கும். இப்பெல்லாம் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டே உட்காந்துருப்போம், எல்லாமே நடக்கும். பட் ஸ்டில் அதை மீறி நம்ம வரும்போது திருப்பி இசைக்குள்ள போயிட்டு வந்து மக்கள் மேல இருக்கிற லவ் வந்து போகாம பாத்துக்கிறதுல ஒரு அதுதான் என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு. இப்படிதான் என்னோட மியூசிக், இதை சுத்தி தான் என்னோட மியூசிக் நான் வந்து கட்டமைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய பதிலா இருக்கும், பட் அதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Brilliant, Santosh. Yeah. No, this is so moving. This is so nice to hear. ஏன்னா இந்த மாதிரி உங்களுடைய சில நேர்காணல்கள் பார்த்துருக்கேன் சமீபத்தில் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் ஐ ஹவன்ட் சீன் யூ ஓப்பன் அப் ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் உங்களுடைய இசையை பற்றி இது சொல்லுவாங்கல்ல, ஒரு மினிமலிசம், அதுவும் கான்சியஸாக பண்ணுறீங்களா? அதாவது உணர்வுகள், அது அந்த மியூசிக்கில் வந்து பெருசாக ஒரு, எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாம் தெரியாதவங்களேன், ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஆர்கெஸ்ட்ரேஷன்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸோ இல்லை பயங்கரமான இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு கார்டோ ஒரு ப்ரொக்ரஷனோ இல்லை அந்த மாதிரிலாம் போகாம உணர்வுகள் தான் வெளியில மேலே நிற்குது. சந்தோஷோட இசை அதுக்கு பின்னாடி தான் இருக்கு, உணர்வுகள் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அது வந்து அதுவும் கான்சியஸாக சே. ஐ திங்க் இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் ஹவ் யூ செட் சோ ஃபார். அது உண்மையா அந்த மினிமலிசம் இருக்கணுங்கிறத நீங்க நினைக்க, இந்த வார்த்தைகள் கேட்காம போதுன்னு பழைய ஆளுகள்லாம் நிறைய சொல்லிட்டே இருப்போம், அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா அந்த விமர்சனம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுடைய பாடல்களுக்கு. ஆமா எனக்கு, பட் எனக்கு என்ன மேபி என் காது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே பண்ற மாதிரிதான் நினைச்சேன். நான் நிறைய இல்லைங்க, நீங்க டிஃப்ரெண்டா பண்றீங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா ஒரே மாதிரிதான் கேக்குது, டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா கை ஏமாந்துட்டாங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் அதே மாதிரிதான் நானும் ஃபீல் பண்றேன். பட் நான் எப்படி ஒர்க் பண்றேன்றத சொல்றேன். மேபி எனக்கு ஒரு வீடியோ இல்லாததுனாலையும் ஒரு இது ஒரு ஃபோன் கால் ப்ளஸ் ஒரு இதாக இருக்கனாலே ஓப்பன் அப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய விஷயம் அது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். இந்த ஸ்பேசஸ், ட்விட்டர் ஸ்பேசஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதில் எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து ஐ டேக் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஹவ் ஐ ஃபெல்ட். வேற ஒரு விஷயத்தை நான் பார்த்து நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அந்த ஃபீலை வந்து என்னுடைய இசை மூலயமா கொண்டு வரணும்னு பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பேய் பயம் சுத்தமா கிடையாது, எனக்கு இருட்டு பயம் கிடையாது. ஏன்னா நாங்க 15 வருஷம் வந்து ஒரு பயங்கரமான இருட்டான ஒரு இடத்துல வளர்ந்தவங்க. அண்ட் எங்க வீட்டுல வந்து பாம்பு வந்து எல்லாருமே பாம்பு பிடிப்போம், எங்க அம்மா எல்லாம் பாம்பு பிடிச்சி ஜாலியா தூக்கி போடுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த பயம் எதுவுமே கிடையாது. பீட்சா ஒர்க் பண்ணும் போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து பக்கத்துல உட்காந்து அவரே பயப்படுவார் படம் பார்த்து, அவர் படத்தை பார்த்து அவரே பயப்படுவார். பயங்கரமா பயம், எனக்கு நீங்க பயப்படுறீங்க, ஐயோ எனக்கு பயம். ஒரு நாள் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டாரு, ரோட்ல ஒருத்தர் தாத்தா மயக்கம் அடிச்சு விழுந்து, அப்புறம் நாங்க கரெக்டா நானும் கார்த்தியும் போகும்போது ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு தாத்தா மயக்கம் அடிச்சு விழுந்தாரு. உடனே நாங்க என்னன்னு கேட்டோம், நாங்க அப்பவே சொன்னேங்க அவர் பேய் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு கார்த்தி அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஆமா எனக்கு பயமே வராது. பட் இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணும் போது நான் என்ன பண்றேன்னா, எனக்கு மினிமமா நான் பயந்த சில இடங்களில் ஷாக் ஆயிருப்போம், ஒரு ஷாக் வேல்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி பயந்த படத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படி ஃபீல் பண்ற வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் இமோட்டிவான இதுக்கும் நான் வந்து, எனக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம், ஷின்லர்ஸ் லிஸ்ட் பார்த்துருப்போம், என்னியோ மோரிக்கோனியோட அவரோட மியூசிக் கேட்டிருப்போம், இளையராஜா சாரோட, அப்புறம் ரமன் சாரோட அழகிய சுகமா அந்த பாட்டு கேட்டு, எதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப நம்ம மனசு உருகிச்சோ அந்த உருக்கம் கிரியேட் ஆகணுன்றத சுற்றி நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு மற்றபடி அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்குமே தவிர வேற எதுவும் ரெஃபரன்ஸாக வச்சுக்க வேணாம்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு உருக்கம் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம உண்மையா இருந்தா அதே இது இன்னொருத்தங்களுக்கும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுதான், பட் கான்சியஸான ஒரு டிசிஷன் தான். இவ்வளவு ட்ராக்குக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆக்சுவலா ஃபில் ஹார்ட்லன்னு சொல்லி ஒரு வயலினிஸ்ட் மென்டார் ஒருத்தர் இருக்கு, அவர் ஆஸ்திரேலியால வந்து என்ன கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் பீட்சாலதான் ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் பாருங்களேன் சுத்தி சுத்தி நான் கார்த்திக் சுப்ராஜ் சுத்தி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட பிகினிங்ல இருந்தவங்க பா ரஞ்சித் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ், அவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ரெண்டு ஆட்கள் என்னுடைய வாழ்க்கையில, டைரக்டர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது நண்பர்கள். ஸோ அப்போ வந்து நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ ஃபில் ஹார்ட்ல வந்து எனக்கு
எனக்கு பயந்து பயந்து நான் அம்மா ஒருத்தட்ட போகும்போது அவர் தட்டி கொடுத்து இப்படி இருக்கணும் இப்படிதான் நீ பண்ணணும்னு சொல்லி இது பண்ணவர். ஸோ அவர் மூலியமா வந்து எனக்கு பல அவர் தான் சொன்னார், ஒரு ஒரு பாட்டில் நீ எதெல்லாம் மியூட் பண்ணுறியோ அந்த மியூட் பண்ணதுக்கு அப்புறமும் உனக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரிலன்னா அந்த ட்ராக்கை மியூட் பண்ணிடுன்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் வேற வேற மாதிரி பண்றதுல ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அண்ட் ஜென்ரலா வந்து எல்லாரும் ஒர்க் பண்ற ஸ்பேஸ்ல அது இல்லாத பட்சத்துல நம்மளோடது வந்து ஏலியனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இவர் இவர் ஏதோ பண்றாரு ஒண்ணுமே புரியல அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்க வாய் ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு, இதுக்கு மேல இவனை நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டான் ஸோ இதை கேட்டுதான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ ஜெகமே தந்திரத்தினுடைய இசை விழா, மேன் ஆஃப் தி டே சந்தோஷ் நாராயணன் இப்பதான் பேசினாரு, கார்த்திக் சுப்ராஜ் பேசினது நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க, லேட்டா வந்தவங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து ட்விட்டர் ஸ்பேஸ், போனா வராது போனா வராது. இப்போ வந்து சந்தோஷ், யூ மைண்ட் டூயிங் த ஆனர் ஆஃப் பிரிங்கிங் இன் விவேக் இஸ் ரிட்டன் ஃபைவ் சாங்ஸ் அண்ட் தி அண்ட் ஆண்டனி அண்ட் அறிவு ஆல்சோ. சந்தோஷ் சாரி எனக்கு கேட்கல, கடைசி பிரச்சனை இல்லை, நீங்க உங்கள் திருவாயால் விவேக்கை அழைத்தால் நன்றாக இருக்கும். சிறப்பு விவேக், 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 இதுக்கு மேல ஒரு இசை விழா நடந்துட முடியாது. ஒரு பாடலாசிரியரை மூன்று முறை அழைத்த இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் விவேக், வாழ்த்துக்கள், நன்றிகள். வணக்கம், நன்றி. கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் அலெக்ஸ் பத்தி ஒன்னு சொல்லணும், தெரியாத ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். அவர் வந்து அவரும் நானும் சேர்ந்து ஒரு பெரிய இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய டைரக்டருக்கு சேர்ந்து ஒரு பாட்டு எழுதணும். ஸோ எழுதணும், பட் அது சிச்சுவேஷனே கடைசிய படத்துல வராம போச்சு. ரொம்ப சூப்பரா எழுதக்கூடியவர், அது நிறைய பேருக்கு தெரியாது, சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க வேற விவேக், அன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் அந்த பாட்டுக்கும் போய் முட்டு மோதிட்டு இருந்தேன், நீங்க வர்றீங்கன்னு சொன்னேன் எனக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் இவெண்ட்டுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன் பாத்தீங்களா, அப்படி ஒரு இவெண்ட்டே கிடையாது. நான் அப்புறம் போயிட்டு அந்த பக்கம் போகவே இல்லையா, அதுக்கப்புறம் நல்லவே சிச்சுவேஷனே வரல. தேங்க்யூ சோ மச், நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைச்சேன் நான் வந்து இப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க போங்க. சரி, இந்த புச்சி எங்க பிடிச்சிங்க? புச்சி ஜென்ரலா சில டியூன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க என்ஜாய் பண்றது கேட்டிருப்போம்ல, அது குழந்தைங்களுக்கு நேரா போய் சேர்றது வார்த்தையாவும் இருக்காது, மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் டியூனா கூட இருக்காது, அவங்க ரிதமா தான் இருக்கும். அந்த பாட்டு ஒரு குழந்தைங்களுக்கான பாட்டுன்றது அந்த ரிதம் பேட்டர்ன் சொல்லுச்சு, டியூன் வரும்போதே அந்த ஃபீல் இருந்தது. ஸோ அதை ஒட்டின ஒரு வார்த்தையா இருக்கலாம்னு போட்டதுதான் புஜ்ஜி குட்டி. ஸோ அதை வந்து இது அந்த இந்த பாட்டுக்கு எப்படி பிரீஃபிங், அதுல வந்து என்ன மட்டும் அது மாதிரி ரொம்ப பொசசிவ் லவரா இருந்திருப்பாரோ, அந்த வாட் வாஸ் தி பிரீஃபிங் ரொம்ப ஒரு கியூரியஸ். ஜெனரலா கார்த்திக் பிரதரோட ஒர்க் பண்ணும்போது நான் நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட, அண்ட் சந்தோஷ் சார் கார்த்திக் சார் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிரீஃப் வந்து சூப்பரா இருக்கும், நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க நம்ம ஒர்க் பண்றதுக்கு. அதுமாதிரி நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஃபன்னான லவ் சாங் அப்படின்ற மாதிரி தான் பிரீஃப் இருந்தது. ஸோ ஜாலியாக அப்படியே ஒன்று ட்ரை பண்ணது தான் அது. அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லைக் என்ன ஒலி குறிப்புகள், சப்தங்கள், இந்த பா அப்படிலாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு ரைம்குள்ளே கொண்டு வந்துருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. பா ஸ்மைல்னா அவளோட ஸ்மைல் தான், அதெல்லாம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் தானே? ஆமா, ஒலிக்குறிப்பு மாதிரி பண்ணதுதான் அது. ஸோ இதுல இருக்கிற அந்த ஆலவோலையும் இருக்கலாம், இந்த ஆற தார தப்பட்ட வதர அது எல்லாமே ஒரு ஒலி குறிப்புல இருந்து வர்றது. ரக்கிட்ட 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 டியூன்ல இருந்தது. ஓ ரக்கிட்ட, ஓ அதை பத்தி நான் கார்த்திக் நீங்க இருந்தீங்களா அப்போ கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருந்தா, அதை எம்எஸ்
ஜம் ஜம் ஜக்க ஜப்பக்கிச்ச அதுல இருந்து எடுத்தீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி. ஐ திங்க் சார் இன்னொரு இன்டர்வியூல சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, அந்த இப்ப ரவுட்டு வண்டுக்கு மாதிரிலாம் சாங் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த சவுண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா ரக்கிட்டான்றது வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சவுண்டு ரொம்ப பிடிச்சது. ஆமா, இந்த ரகிட பாடல்கள் வந்து அந்த இதில் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அது நிறைய ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அதிர்ச்சி, என்ன என்ன பாட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி, அப்புறம் ஆனந்தம், அதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு சோல்ஃபுல் சாங் அது மாறிச்சு, அப்படியே ஒரு கம்ஃபர்டிங் சாங்காக நம்ம வந்து நமக்கு நம்ம ஜஸ்ட் ஹாவ் டு பி கிங் டு அவர்செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அவங்களுக்கு. இது இன்னும் இன்னவே ஒரு வந்து இந்த பாட்டு வந்து ஜெகமே தந்திரம் நம்ம எம்எஸ்வியோட ஒரு மாடர்ன் டேக்னு கூட சொல்லலாம்ல, ஜஸ்ட் லிவ் ஹாப்பிலி என்ஜாய் பேபின்ற மாதிரி தானே ரகிதா. இது ஒரு தனி சாங்காவே ட்ரீட் பண்ணிரலாமே, அது ஒரு அது ஒரு கிளாசிக் சாங், அது போய் நம்ம இது வந்து ஒரு சந்தோஷரோட கிளாசிக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஒரு யூனிக் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சாங், இது ஒரு ஹீரோவை தனியா செலிப்ரேட் பண்ற ஒரு சாங்காவும் இருக்கும், ஏதோ ஒரு கடை கோடியில இருக்கிற ஒரு மனிதன் அவனுக்காக பாடிக்கிற ஒரு பாட்டாவும் இருக்கும். அந்த மாதிரி யூனிக் ஸ்பேஸ்ல சாங்ஸ் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்பேஸ்ல வந்த ஒரு சாங். அண்ட் நாங்க எப்போ பண்ணோம் இது, ஆனா அது கரெக்டா அந்த பேண்டமிக் எல்லாம் வந்து அந்த டைம்ல ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ரொம்ப ரெலவென்ட்டா பட்டுச்சு. உசுறு இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்போன்றது வந்து ரொம்ப ரெலவென்ட்டா பட்டுச்சு எனக்கு. இப்போ நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசும்போது ரொம்ப போர் அடிக்குது அப்படிலாம் சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றமா எனக்கு படும். இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் இருக்கு, ஒரு வைரஸ் இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு நாலு செவரு தேவைப்படுது. அந்த செவரு நமக்கு இனி கிடைச்சிருக்கு, நம்ம நிம்மதியா உள்ள உட்காந்துருக்கோம், அது கிடைக்காத எவ்வளவு பேர் வெளியே இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம போர் அடிக்குது அது எல்லாம் பேசிட்டு இருக்கிறதோ, பொறுப்பு இல்லாம வெளில போறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் இதை பத்தி கொரோனாவோட இதுவா நான் அது மாத்துறதுக்காக சொல்ல, அது ரொம்ப உணர வேண்டிய விஷயம். அதெல்லாம் அந்த பாட்டுல அப்படியே நேச்சுரலா அமைஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. வாழ்த்துக்கள் விவேக். ஸோ மக்களே, இன்னொரு 10 நிமிஷத்தில் த மேன் வில் பி ஹியர், தனுஷ் இஸ் கோயிங் டு ஜாயின் அஸ். ஸோ அதற்கு இந்த மீன் டைம் இப்போ 9:28 ஆகுது, 10 நிமிஷத்தில் தலைவர் வந்துடுவார். இந்த மீன் டைம் விவேக் கூடையும் சந்தோஷ் கூடையும் பேசுறதுக்கு அறிவு இருக்கீங்களா? அறிவு அண்ட் தி கமான் லைன் பேபிஸ் வணக்கம் இருக்கிறேங்க. அறிவு வாழ்த்துக்கள், நன்றிகள். என்ஜாமி மாதிரி ஒரு மேட்ரு, அதை ஐநா சந்தோஷோட விழாங்கிறதுனால அதையும் சொல்லிடலாம். எல்லாரையும் ஒன்னாக்கணும் தான் அவர் வந்து தன்னுடைய மியூசிக்கோட ஒரு சோல் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து அப்படியே டைரெக்டாக வாங்க ஒன்னாகின்னு சொல்லி அப்படியே ஒரு அது என்ன அந்த பாட்டை கொண்டாடுறதுக்கே நம்ம தனி விழா கொண்டாடணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் கிவிங் எ சச் ஒண்டர்ஃபுல் மேன், ஒண்டர் மேக்கிங் எ சோ ப்ரௌட் அகேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. வணக்கம் சந்தோஷ் நாராயண் சார், கார்த்திக் சார், விவேகானந்த், அலெக்சன், எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸில் நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாதுகாப்பான முறையில் எல்லாரையும் இங்கே சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பிரில்லியன்ட் அறிவு. சரி, இந்த தீங்கு தாக்க தாக்க தான் உங்களோட பாட்டு கேட்டேன். அது போக அந்த இன்னொரு இந்த இன்னொரு பாட்டு இன்னும் எனக்கு மனசு உள்ள நுழையில, அந்த நான் அது முக்கியமான பாட்டு நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருக்கும் சொல்லிட்டு படத்தை பத்தி நான் எந்த வழக்கமா என்ன அப்டேட் கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் தெரியும். ஆனா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இந்த இதுல என்ன மாதிரியான ஒரு சூழல் தரப்போறாரு, எப்படி எழுத போறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இந்த படத்தோட முக்கியமான ஒரு இதுக்கு அந்த பாடத்தை ஏற்படுத்தி தந்தாரு. குறிப்பா இன்னைக்கு வந்து காலாவோட 3rd இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம். அந்த வகையில நான் ஃபர்ஸ்ட் சாரோட மியூசிக்ல தான் முதல் முதல்ல ஒரு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த இந்த தருணத்திலே அவருக்கு நான் என்னுடைய நன்றிகளை தனுஷ் சார் ஜாயின் பண்ணிருக்கிறார். வணக்கம் சார். ஓகே, தி மேன் இஸ் ஹியர் எவரிபடி.
ஸோ புட் ஏ ஹேண்ட்ஸ் டுகெதர் தனுஷ் சார், கமான் போர்ட், உங்களுக்காக தான் மக்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் புட் தட் டுகெதர் ரைட் நவ. தனுஷ் சார், யூ ஆர் ஆன் த மைக். த மூமெண்ட் இஸ் ஹியர். கேக்குதுங்களா நான் பேசுறது? பயங்கரமா கேக்குது. இந்த குரலை கேக்குறதுக்கு நேத்துல இருந்து வெறித்தனமா வெயிட் பண்ணிருக்காங்க. God's grace. Thank you. Thank you. எல்லாம் எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. Thank you so much for joining in இந்த இசை விழாவுக்கு. அண்ட் வாழ்த்துக்கள், நன்றிகள். Thank you. Thank you. நிறைய விஷயங்கள் சொல்லணும். உங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்ப சுருன்னு ஏறிருக்கோம். ஏன்னா நேத்துல இருந்து ஒரு எனக்கே வந்து ஒரு ஒரு 250 க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. இதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்னொன்னா இப்ப நம்ம கேட்டு முடிச்சிடலாம். அவ்வளவு நேரம் வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க தனுஷ்? உங்களுடைய மேலான கருத்துக்கள், உணர்வுகள் எப்படி இருக்கு இப்போ? இப்போ ரொம்ப 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 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த படத்துக்காகவும் இந்த பாட்டுக்காகவும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம். ஃபைனலாக இது மக்களை போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில், இன்னும் ஒரு பெட்டரான ஒரு டைமில் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இது சின்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் ஓகே. இப்போ அட்லீஸ்ட் அவங்கள என்டர்டெயின் பண்ண முடியுமே லாக்டவுனில் அப்படி இப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இது இருக்குமேன்ற ஒரு சின்ன இதுவும் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. இந்த சுருளிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் கார்த்திக் சுப்ராஜ் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன், சீக்வல் பண்ணுங்க, சீக்வல் எழுதுங்கன்னு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கேரக்டர். நைஸ். ஸோ ரொம்ப ஹாப்பி சுருளி பார்க்க போகிறாங்க. நிச்சயமாக என் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஃபேன்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக சினிமா ஃபேன்ஸ்க்கு இது பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பொதுவாகவே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் என்னோட படம் பற்றி நான் உள்ளே இருந்தாலும் வெளியே பேசிக்க மாட்டேன். பட்டு இந்த படம் மட்டும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே நான் சொல்வேன், எல்லாருக்குமே நிச்சயமாக படம் பிடிக்கும். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு he's done an extraordinary job with this film. And of course, Santosh vandu, he's added so much to the film. Neenga padam paathona ungalukku theriyum. Songs bayangaramana oru hype kuduthu. But our songs oda background innum extraordinary panirkar. Neenga seekrama paapinga. And the music, in the music release appo, I'm very grateful and thankful to all the musicians and singers, lyricists, everybody who's worked on this, who's contributed so much for this album and for this film. My sincere thanks to them as well. Thank you, Thalivare. So, and also thank you for, you know, working. I'm sure it's not easy. நீங்க சொல்லும்போதே அந்த வலி எல்லாம் எங்களால புரிய முடியுது. And you've been working so hard. அசுரன், கர்ணன், இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு படமும் அப்படியே இந்த தலைமுறைகளே பார்க்க வேண்டிய படங்கள் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா ரொம்ப தெளிவாக அழகாக. ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் அண்ட் மேக்கிங் எ ஸோ ப்ரௌட். நாட் ஜஸ்ட் என்டர்டெய்னிங், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், பியூட்டிஃபுல்லான இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் ஜென்ரலி யூ ஆர் மேக்கிங். ஸோ அதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க ரசிகர்கள் சார்பில் தெரிவித்துக் கொடுக்கணும். காட்ஸ் கிரேஸ்ங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பா இசையில இந்த இன்னைக்கு இசை சந்தோஷோட இசை பத்தி பேசினால அவர் ஒரு சாங்கோ பண்ணா இது எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவு தான் அந்த அது ஒரு ரசிகனா எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபீட்பேக்
கொடுத்தேன் அவ்வளோதான். மற்றபடி மியூசிக் சூப்பர்வைசிங் அளவுக்குலாம் ஐ திங்க் அந்த பல்ஸ் உங்கள்ட்ட ரீட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சுப்ராஜ் பல்ஸே பயங்கரமாக இருக்கும். அவருக்கு அவருக்கே செம்ம ஒரு வாக்கி நாலேஜ் இருக்கு அண்ட் வாக்கி பல்ஸ் இருக்கு, அதுவே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன சொல்றது, ஜஸ்ட் நம் ஒரு டீம் ஒர்க்கா இல்லை எனக்கு தோணும் ஒப்பீனியன் நான் சொன்னேன் அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய வார்த்தை, மியூசிக் சூப்பர். அவருக்கு என் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி, அதனால அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி அவருக்கு எக்ஸ்ட்ரா சைன். நீங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஐ திங்க் யூ பீங் வெரி ஜெனியூன். நீங்க வந்து வித்இன் யூ, வித்இன் தி 3 ஆஃப் யூ, நம்ம ப்ராடக்ட், நம்ம நம்மளோட ஆனஸ்ட் அண்ட் ஜெனியூன் ஃபீட்பேக் இல்லனா ஐ டோன்ட், அது அதுதானே கரெக்ட், அதுதானே சரி. இப்போ நான் உங்களோட ஷோ கூட பார்த்துருக்கேன், ஒரு ஏதோ ஒரு 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 சின்ன இதில் நீங்கள் ஒரு பாங்கோ நான் ஸ்டாப் வாசிச்சுட்டே பாடிட்டே அவ்வளோ நேரம் மிஸ் ஆகாம, நீங்களும் மியூசிஷியன் தான் போல இருக்கேன். ஆமாம், ஒரு மாதிரி அந்த தாள கருவிகள்லாம் கற்றுருக்கேன். வா வா, நைஸ் நைஸ், ரியலி என்ஜாய். தேங்க்யூ தலைவரே. அண்ட் முக்கியமான கேள்வி, இந்த படத்தில் வந்து ஒரு மைல்கல் தானே, நீங்கள் வந்து ஒரு லிரிக் ரைட்டராக வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சீசன்ட் லிரிக் ரைட்டர் மாதிரி ஒரு நம்ம இந்த பாட்டு நேத்து பாட்டு அதுல ஆத்தி நீ இப்ப என் கூட்டுல சேர்த்தி பாத்துருவேன் பத்து பேரன் பேத்தி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு கருத்தாக்கத்திலையும் ஒரு ஐடியாவாகவும் ரைமிங்காகவும் ரொம்ப ஏதோ ஒரு நம்ம வேல் நம்ம இவர் விவேகன் மதன் கார்க்கி முன்னாடி மன்னிக்கணும் மாம் சேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த லிரிக் ஷீட் அப்படி போட்டு வர்ற மாதிரி நான் இமேஜின். ஐயோ இல்ல இல்ல, ஆக்சுவலா அந்த டியூன் வேல்யூ தான் அது. ஏன்னா பொதுவா இப்போ நான் பாட்டு எழுதுறேன் அப்படின்னா ஒரு சரணம் எழுதிட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னா நான் ரெண்டாவது சரணம் எழுதுவேன். இந்த பாட்டு மட்டும் ஒரு சரணம் எழுதி நான் கொடுத்துட்டேன் கார்த்திக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நான் சொல்றேன், ஒரு சரணம் ரெண்டு சரணம் தான் எழுதினேன். பட் ஐ கேப் ரைட்டிங், எனக்கு அவ்வளோ டியூன் பிடிச்சது. நான் மூணாவது சரணம் மொத்தமாக நான் நாலு சரணம் எழுதுனேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் ஐ ரிமெம்பர் டோட்டலாக. அது டியூனோட வேல்யூ தான் எழுது, ஒரு சரணமாக இருக்கிற பாட்டு மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் நான் நிறையா எழுதி கொடுக்கதும் ரெண்டு சரணம் வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது டியூனோட வேல்யூ தான், அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த மீட்டர் ரொம்ப. அதே சமயம் கார்த்திக் கொடுத்த ஃபீட்பேக்கும் ரொம்ப இதாக இம்பார்ட்டண்டாக இருந்தது, எப்படி இருக்கலாம் லிரிக்ஸ் அப்படின்னு. ஹியூமர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான், ஒரு சின்ன ஹியூமர் லிரிக்ல இருந்தால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி அது ட்ரை பண்ணுவேன், ஸ்கோப் இருந்தது கேப் இருந்ததுன்னா ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது அந்த ஒரு எஃபர்ட் தான் நினைக்கிறேன். இந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் மெயின் மெலடி சாங் ஆஃப் த ஃபிலிம், அதை நீங்க நல்லா அருமையா அழகா பண்ணிருக்கீங்க. சோ நன்றிகள் வாழ்த்து. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ அலெக்ஸ். அதுல ஒரு ரெண்டு லைன் பாடுற மாதிரி மூட்ல இருக்கீங்க. ஐயோ இல்லங்க, சந்தோஷ் இஸ் பேக். ஆமா, வைஃபை இது ஆயிடுச்சா? ஆமா சாரி, எனக்கு ஏதோ வைஃபை கட் ஆகி வந்தது, வந்துட்டேன் திருப்பி. நீங்க ரொம்ப மிஸ் பண்ணல? இல்ல இல்ல, உடனே நான் கேட்டேன் சார். வணக்கம் சாருக்கு வந்து ஹலோ சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கியூட் சர்ப்ரைஸ் ஒன்னு இருக்கு, அதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு இது யோசிக்கிறேன், கேக்குதான் மட்டும் சொல்றீங்களா? ஜஸ்ட் செக்கிங் மாதிரி. ஓகே, பேபி நீயும் ஸ்வீட்டு நானும் கொஞ்சம் கியூட்டு, காதல நான் சொல்ல இனி என்ன வழி புள்ள, ஜில்லாவுக்கே நான் தாரே ட்ரீட்டு, தினசா பாக்குற அதில் நான் வேக்குறேன், கேராகி போதே என் ஹார்ட்டு, அடனே ஓர கண்ணில் நான் ஒன்ன பார்த்தேன், ஜடையில நீ என்ன பார்த்தேன். வெல்கம்,
இந்த பாட்டை இப்படிதான் பாடணும்னு பாடி அடிக்க மாதிரி இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், தேங்க்யூ சோ மச். சந்தோஷ், அந்த ஆத்தியில பின்னாடி நீங்க ஒரு அப்படியே ஆத்தி ஆத்தின்னு ஏத்தினே போவீங்களா? அது ரொம்ப சூப்பருங்க. சான்ஸ் இல்லைங்க அது. பிளீஸ் அதை வந்து தி கேன் யூ சிங் அண்ட் கேன் அப்பா கேன் டூ தட் பிளீஸ். அந்த ஆத்தி 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 நீ இப்ப நீ என் கூட்டுல சேர்த்தி ஏன்னா பல்லவி அப்படியே திரும்பி வரும்போது நேத்துன் பாடாம ஆத்தியும் பாடானு. That was a killer, man. Thank you. Dhanush sir, welcome, welcome, welcome. Romba nandri. Sir, thank you, sir. Ella musicians, romba happy neenga vandirkeenga na. Neengalum oru musician ah iniki vandhadu romba romba sir, the nirthiye aagano neenga. Dayu seidhu. எழுதி பாடி எனக்கு பாடிருங்க. இன்னைக்கு கேட்ட பாட்டு இன்னைக்கு புதுசா வந்த பாட்டுலே வந்து பயங்கர ட்ரிப்பியா இருந்தது வந்து அந்த இது சந்தோஷ் அந்த பைப் என்னது அந்த ஸ்காட்லண்ட் ஆலா ஓலால அது ஃபர்ஸ்ட் அந்த பிரின்ஸ் சார்ல்ஸ் ரேஞ்சில் அப்படியே எல்லாம் அந்த ஸ்கர்ட் எல்லாம் போட்டு போவாங்கன்னு பார்த்தா கான ரத்தினமே ஐயோ ஐரிஷ் இது கிடையாது ஸ்காட்டிஷ் பேண்ட் அது அது ஆமா ஸ்காட்டிஷ் பேண்ட் ஓகே அதுல சோ இப்ப அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆளுங்க எல்லாம் இதுல பூந்து விளையாட போறாங்களா? குத்து குத்து பாட்டுல இது ஒரு ஒரு ரெண்டு கல்ச்சர்ஸ்க்கு நடுவுல நடக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு போட்டி மாதிரிதான் அது. டான்ஸ் போட்டி மாதிரிதான். எங்க அடியா உங்க அடியா அதுல நமக்கே தெரியும் எந்த அடி ஜெயிக்கும்னு. சோ அதுக்கப்புறம் அது பாடல் நம்மளுடைய அடியில இருக்கும். சோ அத வந்து அண்ணன் பயங்கரமா பாடியிருப்பாரு அவரு. அண்ட் கலரே கலர் வாசம் வந்து எனக்கு ரொம்ப 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 சோல்ஃபுல்லா பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா அதுதான் இந்த ஆல்பம்ல. தனுஷா இருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த கலரே கலர் வாசமோட அந்த லிரிக்ஸா இருக்கட்டும் அதோடைய பாடின விதமா இருக்கட்டும். அண்ணன் எங்கள் அண்ணன் அன்பு கூர்ந்து ஓரிரு வரிகள் பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமாக இந்த பாடல் வந்து நாட்டுப்புறங்கள்ல ரொம்ப காலமா வந்து எல்லாரும் மனசுலயும் எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊறி போயிருந்த ஒரு 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 வரிகள் கூட சொல்லலாம். வரிகள் அப்படித்தான். சாமி பாட்டாவும் எடுத்துக்கலாம், இதை வந்து ஒரு சந்தோஷப்படுத்துற பாட்டாவும் எடுத்துக்கலாம், ஒரு துக்க பாட்டாவும் எடுத்துக்கலாம், ஒரு தாளாட்டாவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டியூன் தான் அந்த டியூனு. எனக்கு வந்து சாரு கேட்டவொடனே எனக்கு எழுதி பாட போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேற. இந்த வரிகளை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதா. இதுல நிறைய பேருடைய வாழ்ந்து மறைஞ்சவங்களுடைய வரிகள்லாம் கூட இதுல கலந்துருக்கும். இந்த கலரை கலர் வரியே அப்படித்தான்.
ஐயா கலர கலர் வாசம், கலர கலர் வாசம், கலர கலர் வாசம், கார்த்திகையும் பூவாசம், ஐயா கலர கலர் வாசம், கார்த்திகையும் பூவாசம். இப்படி வரும். நீ போன இடம் பெரிய இடம், பெரிய இடம் புண்ணியமா வாழும் இடம், தேடு இடம் கிடைக்கலன்னு, தேடு இடம் கிடைக்கலன்னு. கார்த்திக் சார் வந்து கேட்கும்போது
இது எப்ப ஊருக்கு வரீங்க அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன் திரும்ப. நான் வந்து ரொம்ப நாள் அனுபவம் இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக எனக்கு ஒர்க்காக வந்து ஒரு 20 days ஒர்க்கு தான். பட் கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கான இது பண்ண முடியல. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டே ஹியர் அண்ட் ஃபினிஷ் திஸ். ட்ரைனிங் இருந்தது, ஒரு 1 month ஸ்டன்ஸ் ட்ரைனிங்லாம் இருந்தது. அது அது இல்லாமல் எனக்கு ஷூட்டிங் டேஸாக கம்மி தான். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் வெரி ரிஸ்கி அப்படிங்கிறதுனால. 4 months இப்போ நான் இல்லை ஊரில். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் இந்தியாவை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சென்னையை. திரும்பி எப்படா ஊருக்கு வருவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படா ஊருக்கு வந்து அம்மா சாப்பாடு சாப்பிட்றதுன்னு பயங்கர ஃபீலிங்காக இருக்கு. ஒரு மாதிரி இன்னொரு 2 weeks வந்துடுறேன். ஐம் பேக். சூப்பர் சூப்பர். வந்தோடனே சூப்பர் இங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டீமாக படம் பார்ப்போம். ஆமாங்க, ரியலி கான்ட் வெயிட். எப்படா அப்படின்னு இருக்கு. உள்ள சிச்சுவேஷன் எல்லாமும் பெட்டர் ஆயிடுச்சுன்னா நல்லா ஜே 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 நம்ம ஒரு ஷோ பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி தம்மா ஹேப்பன். யா 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 யா. ஆமாங்க. அண்ட் ஆண்டனின விவேக் அறிவு எல்லாருமே ஹை ஹை, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தி தேங்க்யூ, தி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சிங்கிங். தேங்க்யூ. அது வந்து இந்த இந்த பாட்டுலாம் இருக்குல்ல, அந்த நம்ம வந்து அந்த பல்லேலக்கா பாட்டுலாம் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் பாட்டு அந்த மாதிரி பாடலாம். நேத்து பாட்டு தான் தோணுச்சு டக்கு வேணுங்கிறது முதல் டேக்கே வந்துரும். அதுக்கப்புறம் ஐயோ அந்த ஏ மட்டும் நான் திரும்பி பாடுறேன். அந்த ஏ என் கோலிஸோட இருக்குல்ல, அதை அவங்க ஃபர்ஸ்டே பாடிட்டாங்க. முதல் டேக் ஓகே, ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அது பாட்டு அவங்க பாடி முடிச்சு ஒரு 2 hours அப்புறமும் அந்த ஏ மட்டும் நான் திரும்பி பாடிடுறேனே திரும்பி பாடுறேன்னு ஒரு அபண்டன்ட் டேலண்ட், அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு சார். ஒரு வாரம் வீட்டில் அந்த ஏக்காக அந்த நோட்டு தான் ஓவரா பண்ணு சொல்லி விவேக்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி. நான் சொல்லிட்டே இருப்பேன், மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்கக்கூடும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ். ஸோ ஆக்டராகவும் சிங்கராகவும் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால இந்த பாட்டை வந்து அண்டர்ரைட் பண்ணவே முடியாது. நான் இப்ப நீங்க அவரு பேசும்போது மதன் கார்கி சார் என்னை பத்தி எல்லாம் சொன்னாங்க, மதன் கார்கி சாருக்காக நான் பேச முடியாது. எனக்கு முன்னாடியிலேருந்தே கவிதை உலகத்துல எங்கிட்டு இருக்கிற ஒரு தனுஷ் சார். ஸோ அண்ட் இல்ல சார், எனக்கு பிடிக்கும் அதனால சொல்றேன். டி வந்து டீக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னப்ப வந்து நாங்க உனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கன்ஃபார்ம் பண்ணப்புறம் 100 million போயிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரக்கிட்ட சாங்கோட பீட்டே வந்து டி தான் செலக்ட் பண்ணா நினைக்கிறேன். ஒரு நாள் இல்ல நாலு ஆப்ஷன் ஒன்னா சேர்ந்து அப்பா காமிச்சார் எல்லாத்தையும், இதுல எது உங்களுக்கு செமையா இருக்கு பின்னாடி. தீயும் அந்த இன்ஜினியர் சுகுமாரும் இருந்தாங்க. நாங்க திரும்பி பார்த்து சுகு கேட்டு எப்படா இருக்குன்னு, நான் நல்லா இல்ல நான் அந்த மாதிரி சொன்னான். ஐயோ வயசாயிடுச்சு கார்த்தி, இவங்களுக்கு பிடிச்சதுலயே ஞாபகம் இருக்கா? சாரி உள்ள பூந்து
கேள்விகள் நிறைய, அதே மாதிரி இப்ப நம்ம கேட்ட மாதிரி கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. எனக்கு மைக் கிடைக்குமா, அந்த மாதிரி கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு 3500 இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருக்குன்ற பயம் எல்லாருக்குமே வரும். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி சீன்ஸ்க்கு, உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கும்? மயக்கம் என்னெல்லாம் ஒரு அந்த படம் ஒரு ட்ரிப்பு தான் நினைக்கிறேன். நம்மளாம் எதுவும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அது தானாக ஒன்று நமக்கு நடக்கும்ல, நம்மளை அந்த சுச்சுவேஷனில் போட்டுக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒன்று அந்த கேரக்டர் நம்ம உள்ள வாங்கியிருப்போம். அஃப்கோர்ஸ் செல்வா சார் அதை ஃபுல்லாக ஃபீட் பண்ணியிருப்பார் மைண்டில். அதுக்கப்புறம் அது அங்கே போனால் அது தானாகவே ஒன்று நடக்காது. அது ப்ரிப்பேர் பண்ணி அது பண்ணலை. அங்கே போயிட்டு அது அப்படியே செல்வா சார் என்ன சொன்னாருன்னா, இது நீ ஒரு டேக் தான் பண்ணணும், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒன்று ப்ரெஷரே போடாமல் போயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இது நீ செகண்ட் தேர்ட் எல்லாம் போக போக இது வந்து நான் எதிர்பார்க்குற மேஜிக் வராது. ஸோ நீ அது அது மேக்ஸிமம் ஃபர்ஸ்டில் பண்ணணும், நீ எவ்வளோ முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணு அப்படின்னாரு. பட் என்னன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணால் அப்படி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. அப்படியே டோட்டலா வரதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுதான். நீங்க அதை ஞாபகம் வச்சு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சுவே. தேங்க்யூ சார். தனுஷ் சாருக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஒரு புது கம்போசர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, கார்த்திக் சுப்பராஜ் தான் அவர் பேர். அப்படியா? ஆமா, சந்தோஷ் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல தேவையில்லாம. இது எப்படி, நான் சூப்பர்வைசர் மாதிரி கணக்கா இல்ல இது நிஜமா? பாத்தீங்களா கார்த்திக? கார்த்திக்கு பயங்கரமா வரும் சார், ரியலி. எங்க ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஒரு இது, பயங்கரமான ஒரு நேச்சுரல் சென்ஸ் அவருக்கு உண்டு. இங்க ஆரம்பிக்கலாமா, இதை எடுத்து இங்க வச்சு பாருங்க, அதை எடுத்து அங்க வச்சு பாருங்க சொல்லுவாரு. சோ பேலன்ஸ் இருந்தது மியூசிக் மட்டும்தான். தனுஷ் சார் அடுத்து எப்ப இயக்கம் எழுதி இயக்குவது எப்போது? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசைதான். ஸ்கிரிப்ட் ஒண்ணு இருக்கு, ரொம்ப நாளா ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், ரொம்ப ஆசையா டைரக்ட் பண்ணணும்னு. பட் டைம் தான் இல்லை. ரொம்ப பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதை இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கார்த்திக், மாரி செல்வராஜ், ராம் இருக்கட்டும், என்ன மெட் கப்புள் ஆஃப் யங் நியூ டேலண்ட்ஸ் ஒர் வெரி வெரி ப்ராமிசிங். அது கரெக்டான டைம்ல அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஒரு ஆக்டருக்கு இப்படி கண்டினியூஸாக அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் அதை மேக்ஸிமம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நான் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் டைரக்டிங். இன்னொரு கேள்வி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கேரக்டர் சமீப காலங்களில் எல்லாமே ஹெவியாக பயங்கர இன்டென்ஸ், நிறைய ஹோம்ஒர்க், அந்த மாதிரி உடல் உழைப்பு எல்லாமே தேவைப்படுகிறீங்க, எப்படி இப்படி ஸ்விட்ச் பண்ணுறீங்க? நிறைய இது வந்து பேரலாக போகக்கூடிய இதெல்லாம் நடந்திருக்கு இந்த சில வருடங்களில். ஹவுடி ஸ்விட்ச் பிட்வீன் திஸ் இன்டென்ஸ் கேரக்டர்? இல்லை, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் சரண்டரிங் டு மை டைரக்டர். ஸோ நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, நான் வந்து வெறும் ப்ராசஸர் தான், கம்ப்யூட்டர் தான், டேட்டா ஃபுல்லாக டைரக்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க பண்ற ஒர்க் தான் கஷ்டம், எல்லா டேட்டாவும் எல்லா இடத்துலருந்தும் கேதர் பண்ணி கொண்டு வந்து, நான் கம்ப்யூட்டர் தான், அதுல இன்புட் போடுவாங்க, நான் அவுட்புட் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான்.
ஸோ இது இட்ஸ் நாட் தனியாக என்னோட ஒர்க் கிடையாது. இது என்னோட டைரக்டர்ஸோட டைரக்ஷனில் நான் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அருமை அருமை சார். சார் நிறைய பேர் வந்து பேசிக்காக க்வெஸ்சன் கிடையாது, பட் நிறைய பேர் வந்து இந்த கிரே மேன் படத்தில் நீங்கள் போய் இருந்ததுக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை சார், உங்களுடைய ஆக்டிங் ரசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் தான் அதில் ஃபஸ்ட்டு ஆள் நினைக்கிறேன். ரொம்ப ஏர்லியாகவே அதற்கு நினச்சி குதிச்ச விஷயம் தெரிஞ்சு துள்ளி குதிச்ச ஒரு ஆள் நானும் தான் அதில். ஏன்னா ஒரு ஒரு இப்போ இங்கே வந்து மேஜர் ஃபில்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கேயும் போய் ஒரு படத்தில் இவ்வளோ நாள் இருந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப யூனிக்கான விஷயம். அதுக்கு எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 90% க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அதை சார்ந்து அந்த சந்தோஷத்தை சார்ந்து இருக்கு. அதுக்கு அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் உங்களுடைய தாட்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லோரும். அவங்களோட பிளெஸிங்ஸ்க்கும் விஷஸ்க்கும் வெரி கிரேட்ஃபுல் சார், ரொம்ப நன்றி. அதை கன்வே பண்ணதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு தெரியல சார் நான் சொல்கிறது, பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஸோ அதை ஒழுங்காக பண்ணிட்டு வரணும், அது அப்படி தான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் வேற ஏதாவது கேட்கணுமா சார்? நீங்க கிளம்பலாம் சார். அப்படின்னா ஐ திங்க் இல்ல இல்ல தேவைதான் இருக்கா, பதில் சொல்லிட்டே போறேன் சார். ஒரு 20,000 கேள்வி இருக்கு, அடுக்கு மேல அடுக்கா இருக்கு. அலெக்ஸ் ஏதாவது ஒரு பயங்கரமான கேள்வி. பயங்கரமான கேள்விகள்னு கிடையாது, திரும்ப திரும்ப அதே மாதிரி கேள்விகள். என்னோட பேரை சொல்ல சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு 35 வந்திருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. எனக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கெலாம் நான் நிச்சயமாக ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க கொடுக்குற சப்போர்ட்னாலேயும் என்கரேஜ்மெண்ட்னாலேயும் தான் இங்கே வந்து வேலை செய்ய முடியுது. இங்கே நிறையா டைமில் ரொம்ப இதாக இருக்கும், லைக் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் நான் ஒரு ஹோம் பேர்ட், எனக்கு வீட்லேயே இருக்கணும், சென்னையிலேயே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவ்வளோ நாள் அவே இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப மென்ட்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சேலஞ்ச் தான். பட் அது இவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டாலையும் அது இவங்க என்னை பார்த்து அவங்க படுற சந்தோஷத்தினாலையும் தான் அது எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, அது வந்து பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஃபேன்ஸ்க்கு என்னோட பில்லர்ஸ் ஆஃப் மை ஸ்ட்ரென்த், வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தெம், ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இந்த சுருளி என்னால் கன்வின்சிங்காக பண்ண முடியும்னு நம்பி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது. அதுக்கு என் மேலே அவர் வச்சுருந்த ட்ரஸ்ட்டுக்கும் சுருளி எனக்கு கொடுத்ததுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண், சந்தோஷ் நாராயண் வரிசையாக அவர் நன்றி சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு, அவர் இப்போ தான் கர்ணனுக்கு சொல்லி முடித்தோம். ஸோ சந்தோஷ் நாராயணுக்கு இஸ் கிரேட் சப்போர்ட், எனி ஃபில்ம் ஹீஸ் வென் ஹீ இஸ் தேர் ஹீஸ் கிரேட் சப்போர்ட் டு தட் ஃபில்ம். கர்ணனுடைய சக்ஸஸ்லேயும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஜெகமேந்திரன் வந்தோடனையும் உங்களுக்கு தெரியும் இஸ் பார்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஹிம், மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் த கேமராமேன், ஐ லவ் திஸ் ஒர்க், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவர் ஒர்க்கு. அண்ட் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அந்த பையனை பாருங்கள், அந்த பையனை பாருங்கள், இட்ஸ் வெரி குட் அப்படின்னு. To the whole team, editor, everybody, my entire co-actors, everybody. தனி தனியாக சொன்னால் யார் பெரியோ விட்டுருவணும்னு பயமாக இருக்கிறதுனால மொத்தமாக என் கூட நடித்த எல்லாருக்குமே மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் ஆஸ் வெல். அண்ட் ஜேடி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். அண்ட்
கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு சுருளின் டைட்டில் ஒர்க்கிங் டைட்டில் இருந்தது. அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டைட்டில். அவர் பயங்கர கோர்க்கியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது அந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜோட ஒரு ஜோன்லேயும் இருந்த மாதிரி இருந்தது, இதுவும் இருந்தது. எனக்கு அது ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, என்னடா சுருளின்னு இருந்து நல்லா இருந்ததே, ஜெகமே தந்திரம் மாற்றிட்டாங்களே அப்படின்னு இருந்தது. தென் ஐ சா த ஃபில்ம். When I saw the film, I realized it's much more than that. It's not just ஒரு சுருளிங்கிற டைட்டில் வைக்கிறதுக்கான வெறும் ஒரு சும்மா ஒரு மாஸ் மசாலா படம் கிடையாது. இருக்குது, மாஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஹியூமர் எல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி பெரிய விஷயம் இந்த படம் பேசுது. ஸோ சுருளிங்கிற டைட்டில் வந்து இதை ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் இந்த படத்தோட கண்டென்ட். ஸோ ஹீ இஸ் ரைட் அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். வேற என்ன சொல்லணும்? அண்ட் யா, இந்த படத்துல கொஞ்சம் அங்கங்க பொதுவாகவே பயங்கரமான ரஜினி சார் ஃபேனு நானும் சரி, கார்த்திக்கும் பயங்கரமான வெறியன் ஆகிறோம். ஸோ இந்த ஜென்ரலாகவே நடிக்கும் போது எங்கேயாவது எனக்கே தெரியாம வந்துடும், ஒரு சின்ன ஒரு அவருடைய ஒரு குட்டி சாயல் வரும். அதை நான் எங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறோம் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். இந்த படத்தில் மட்டும் இருக்கட்டுமே அப்படின்ட்டாரு சுப்ராஜே. நானும் ஓகே இருக்கட்டுமே அப்படின்ட்டேன். அதனால இருக்கும். ஸோ பிடிச்சவங்க நல்லாதான் சார் இருக்கு, நல்லா தான் இருக்கும், சமயம் இருக்கும். இல்லை அதான் பிடிச்சவங்க ரசிக்க முடிஞ்சா ரசிங்க, பிடிக்காதீங்க திட்டாதீங்க. லைக் நான் வந்து ஒரு ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் என்னன்னா, ஐ திங்க் தனுஷ் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பார்த்து சொன்னது வந்து 2014 எண்டு நினைக்கிறேன், 14 எண்டு 15. ஸோ இட்ஸ் லைக் 6 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் லைக் ட்ராவலிங் வித் ஹிம் திஸ் ஃபிலிம். அண்ட் டெஃபினட்டா ஏன்னா இப்போ தான் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இப்போ தான் பேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் டு யூ சார், பிகாஸ் ஏன்னா நிறையா நடந்துச்சு இந்த படத்தில், என்னென்னமோ நடந்துச்சு, நிறையா ப்ரொடியூசர்ஸ்லாம் மாறினாங்க, என்னென்னமோ இதெல்லாம் போய், பட் ஸ்டில் யூ ஆர் தேர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது கொஞ்சம் நமக்கு ஆக்வர்டாக தான் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் பேசுறது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் மை ப்ளஷர். நீங்கள் வந்து வந்துட்டீங்களா சார்? சந்தோஷ் கட் ஆகிட்டார். ஆட்டோமேட்டிக் யாரோ கட் பண்ணி வந்துட்டீங்க. நான் தொடவே இல்லை, நீங்க நீங்க வந்து எல்லா தொடர்ந்து ரொம்ப நேரம் அதை பதில் சொல்றமேன்ற ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல சார், பழகின ஒரு விஷயம். நீங்க கொஞ்ச நேரம் வேணா நீங்க லிசன் பண்ணலாம். நீங்க இல்ல முத்தாய்ப்பா ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு சந்தோஷ், அந்த ரகிட பாடலை அந்த ரெண்டு பேருமே இன்னும் ரொம்ப நேரம் இருப்பேன், மார்னிங் 9:45 இங்க. ஸோ இங்க ஒர்க் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான், இல்லைன்னா ஸ்டேட் ஃபார் லாங்கர். சார் நீங்க எவ்வளவு நேரம் முடியுமோ நீங்க இருக்கலாம் சார், நீங்க சொல்லிட்டு போகணும்னு கூட இல்லை சார், உங்களோட விஷ் தான் இது. இது ஒரு இன்ஃபார்மல் இடம் தான். ஸோ இல்ல நமக்குள்ள ஓகே, ஃபேன்ஸ் கேட்கறவங்க கிட்ட சொல்லலாம் போனா அப்படி இருக்கும். ஓகே, நல்லா இருக்காது. அப்ப நம்ம ஐ திங்க் வி ஷட் சென்ட் யூ ஆஃப் அப்படின்னு சொன்னதுக்காக என்ன திட்ட போறாங்க. ஐ திங்க் வி ஷட் சும்மா சம்படி ஹஸ் டு, யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி ஆகணும். இல்ல நானே கட்டிக்கிறேன், நான் தான் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஆக்சுவலி லீவ் நவ்.
இட்ஸ் பீன் அ கிரேட் பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். எல்லாருக்கும் பேச ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க, தேங்க்யூ சோ மச். Thank you, thanks Karthik, thanks Santosh, thanks, thank you sir, Vivek, thank you sir, the everybody Ariv, Anthony, everybody, thank you so much. And கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிவி சார்ந்தவங்க, பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் ரகிட பாடல் தொடர்கிறது, இணைந்திருங்கள். கேட்கிறதா ஐயா? நான் கேக்குற அருமையா கேக்கு, பியானோ அருமையா, ரொம்ப அருமையா இருக்கு, அப்படியே தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. சரி, நான் இது கண்டிப்பா அவங்க பாடுற மாதிரி பாட மாட்டேன், சாரி சாரி. ஏன்? நீ ஃபீமேல். இது அந்த பல்லேலக்க பெர்க்லி அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்கல. சே விடுங்க, கேக்கணும் என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, மொனிகனு மாம்ச எனக்கு ராணியானா வாழிற, எதுவும் இல்லைனாலும் ஆளிற, எனக்கு ராணியானா வாழிற, எதுவும் இல்லைனாலும் ஆளிற. பாடல் அருமையாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப தனுஷ் சார் வந்து போனது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேரு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒரு ஈவெண்ட் நம்ம வச்சிருந்தா கூட இவ்வளவு பேரை சேர்த்திருக்க முடியாது, அது இந்த டைம்ல கன்ஃபார்மும் முடியாது. இதை எனேபிள் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனால நாங்க வீட்டுக்கு போறோன்றது இல்ல. இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் பத்தி நான் கண்டிப்பா பேசணும், அதுதான் இதோடைய கோர் இதுவே. வித் எவ்ரிபடிஸ் பர்மிஷன், வித் கார்த்திக் சுப்ராஜஸ் பர்மிஷன், ஆல் தி லிசனர்ஸ் பர்மிஷன், நான் வந்து முதல்ல இந்த ரக்கிட்ட பாடல் அதில் வந்து ரொம்ப ஃபன்னான விஷயங்கள் சொல்கிறேன். புத்தர் கலைக்குழு அவங்களுடைய அடி அந்த பறை இசை இருக்கு இல்லையா, பறை இசை சரியான அவங்க தான் இந்த பாட்டுக்கு அவங்கள ரெக்கார்ட் பண்ண ஒரு செஷன்லேருந்து தான் நாங்கள் சூஸ் பண்ணி இந்த பாட்டே பண்ணோம். ஸோ அவங்களுடைய கிஃப்ட் தான் இந்த பாட்டு, இந்த ரக்கிட்டன்ற பாட்டு. அதில் பிரமாதமாக ட்ரம்பட் வாசித்த விஜி, இவங்கெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாம சில பல, அதாவது இப்ப இந்த ரக்கிட்ட சாங்லாம் எடுத்தா இவங்களோட தான் அந்த பாட்டு. நான் வந்து ஜஸ்ட் ரக்கிட்ட ரக்கிட்டன்னு ஒரு லைன் ஐடியா பண்ணேன், விவேக் எழுதினாரு. மற்றபடி இவ்வளோ இந்த மியூசிஷியன்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் இவ்வளோ வந்தது. ஸோ அதை பத்தி கண்டிப்பா சொல்லணும். நவீன் நேப்பியர் பீட்டர் நவீன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட் இருக்காரு, ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேஸ் கிட்டாரிஸ்ட் இந்த வேர்ல்ட் அவர் தான். அவர் வந்து இந்த பாட்டுக்கு வாசிச்சது ரொம்ப ரொம்ப பெருமை. அவர் பயங்கரமான பேசிஸ்ட், அவரும் கேட்டுட்டு இருக்காரு இந்த கான்வர்சேஷனை. அப்புறம் அஃப்கோர்ஸ் கிட்டார்ஸ் நம்ம ஜோசப் விஜய், கிட்டாரிஸ்ட் ஜோசப் விஜய் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவார். அவர் வந்து இந்த பாட்டில் கிட்டார்ஸ் வாசிச்சிருந்தாரு. அண்ட் இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமாக வந்து ஆர்கே சுந்தர்னு சொல்லி என்னுடைய டேர் மோஸ்ட் ஃப்ரெண்டு சுந்தர் ஜி அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ஏகபோக வேலைகள், எனக்கு கடந்த ஒரு 5-6 வருஷமாக
அவர் இல்லாத ஒரு படம் கூட இருக்காது. அவரு இந்த இந்த பாட்டுல நான் மிக்ஸும் அவர் அழகா பண்ணாரு இந்த பாட்டுக்கு. அதுல வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் சுகுமார் என்னுடைய இன்ஜினியரும் சுந்தர்ஜியும் சேர்ந்து நைட்டு பகலா உட்காந்து இதெல்லாம் நோண்டி நோண்டி இந்த பாட்டுல இருந்து ஒரு எனர்ஜி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? யாருக்கிட்டயாவது பேச வேண்டியது? அறிவு ஆக்சுவலா பேசவே இல்லையே பெருசா. அறிவு அந்த ரேப் பண்ணி காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதுவும் சரி, என்ஜாய் என்ஜாமியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இதெல்லாம் அறிவு கிட்ட நான் ரொம்ப வரணும்னு ஆசைப்படுறேன். வணக்கம், ரொம்ப நன்றி சார். ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டா இருந்துச்சு. நான் வந்து கார்த்திக் சார் வந்து கால் பண்ணி இதுதான் சூழல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ரொம்ப சீரியஸா உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பயங்கர மெசேஜா இது இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு சந்தோஷ் நாராயண சார் கால் பண்ணி ரொம்ப சிம்பிளா எழுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. சிம்பிளானா எப்படி சார், சிம்பிளானா எப்படி சார் அப்படின்னு சொல்லும்போது அவரு தான் சொன்னாரு, ரொம்ப சிம்பிளா ட்ரை பண்றான், பெரிய மெசேஜ் தான் இதை சொல்ல போற மெசேஜ் ஆழமானதான், ஆனா அது எப்படி சிம்பிளா சொல்லணும்னு சொல்லி அப்பதான் அவரே தான் சொன்னாரு, நான் தாண்டா மாஸ் அந்த மாதிரி ட்ரை பண்றேன். நான் சிரிச்சிட்டேன் சார், எப்படி சார் இது வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே அவரோட உரையாடுறதுதான் பாட்டா மாறும் பேசிக்கா. அது ஒரு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் காலால தொடங்கி இப்ப வரைக்குமே காலா படத்துக்கு மட்டும்தான் நான் அவரை சந்திக்காம ஒர்க் பண்ணேன், அது தொடர்ந்து எல்லா படங்களும் அவரோட சந்திச்சே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இந்த பாட்டு உருவாகும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி எப்படி எழுதுறது சார்னு சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு அதை கைட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வரிகள் அப்படியே சேர்த்துட்டே வந்தோம். அப்புறம் ரேப் வரும்போது அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோன். ஃபர்ஸ்ட்லேருந்து வட சென்னை ஜிப்ஸி நிறைய ரேப் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ரேப் வந்து கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த இந்த முன்னாடி இருந்த அந்த மெலடி போர்ஷன் எழுதுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவருடைய கைடன்ஸோடு அதை பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டை எழுதுனது. அப்புறம் கார்த்திக் சாரும் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணார், இந்த பாட்டு நல்லா வந்திருக்கு, ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்குது, ரெண்டு பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். தீங்கு தாக்க தாக்கவும் ஒரு அந்த அந்த ஒரு சூழல் சொன்ன பிறகு எப்படி எழுதலாம்னு யோசனையா இருந்தால் சார் தான் அந்த ஃப்ளோ வந்து இப்படி போ இப்படி போன்னு சொல்லி எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தருணத்தில் சாருக்கு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். பாடுறேன் இப்போ நான். ஸோ இந்த பாட் இந்த பாட்டில் வந்து ஆஃப்ரோ பாடியிருக்காரு அவரு. நானும் அவரோட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் அவர். ஸோ அவரும் அவருடைய ஃபஸ்ட்டு பாடல் சினிமாவில் இது. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷ் நாராயணன் சார் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஸோ ஏற்கனவே தீவிர வியாதின்ற பாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சந்தோஷ் நாராயணன் சார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி அதுவும். ஸோ ஜகத்தினை அழித்து ஜனத்தை தினம் பிரிக்கிற முகத்திரை கிழித்து அறத்தை அணி திரட்டு அகத்தினுள் வெறுத்து வெளிப்புறத்தில் அணைக்கிற மடத்தனம் மறுத்து சரிக்கு சமம் நிறுத்து சிதறி கிடக்கும் எதிரி பகை அதிர உனது குரலை இனி எழுப்பிடு பரவி கிடக்கும் பிரிவை மறந்து இனிமே உலகை உறவென உரைத்திடு I am the blackie, jackie, தாக்கும் ஈட்டி பாத்துக்கோ என்னோடு போட்டி போட்டு ஜெயிக்கும் தாட்டை மாத்திக்கோ I am the blackie, jackie, தாக்கும் ஈட்டி பாத்துக்கோ என்னோடு போட்டி போட்டு ஜெயிக்கும் தாட்டை மாத்திக்கோ ரெக்கார்டிங் அனுபவம் கூட சின்னதாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணோம் அந்த பாட்டை. ரெக்கார்ட் ஒவ்வொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போதும் சந்தோஷ் நாராயணன் சாரோட போனோன்னா அது ஜாமிங் தான் பேசிக்காக. நான் பாட்டு வெளியே வந்த பிறகு தெரியும், இல்லாட்டா பாட்டோட படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியான காலங்களில் தான் தெரியும் நம்ம எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து அந்த பாட்டில் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஜாம் பண்ணுவேன் ஒரு பாட்டில் அவரோட. ஸோ இந்த நான்தான் மாஸ் பாட்டு பொறுத்த வரைக்கும் பாடிட்டே இருக்கும்போது நான் ஒரு மாதிரி அந்த வாய்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன், நிறைய பண்ணிட்டே இருந்தேன். சார் பயங்கரமாக சிரிச்சிட்டே இருந்தார். எனக்கு வந்து சரி செமைய கலைக்கிறார் போல் இருக்கு, நம்ம டேக் எடுத்துகிட்டு கேட்போம் இது ஓகேவான்னு. ஆனால் பாட்டு அதுக்கப்புறம் அவர் ப்ளே பண்ணி காட்டும் போது தான் எனக்கு புரிஞ்சுது அந்த செக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ ஏதாச்சும் வந்து நம்ம கிரேசியாக ட்ரை பண்ணுறோம் அது என்னன்னே தெரியாமல் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னா கூட அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வேல்யூ பண்ணி அந்த பாட்டுல இருக்கிறாரு. அந்த அந்த என்ஜாய் என்ஜாமில
கார்த்திக் அண்ட் அலெக்ஸ் எல்லாருக்குமே தான் இது. என்ஜாய் என்ஜாய்ல வந்து அந்த ஒரு பாட்டியோட வாய்ஸ் இருக்குல்ல, அந்த பாட்டி வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி அப்படி ஒரு வாய்ஸ் வரலான்றது எப்படி வந்ததுன்னா, அறிவு வந்து செம்ம காமெடி லிரிக்ஸ் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நாங்க சிரிச்சுட்டே இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு அந்த பாட்டை ஐடென்டிஃபை பண்ணோம். அப்ப வந்து அந்த ரெண்டு மூணு லிரிக்ஸ் எல்லாம் வந்து அறிவு எழுதியிருந்தாரு. அது வந்து இப்போ அந்த அதுல ரெண்டு மூணு லைன்ஸ் மட்டும் பாடி கட்ட முடியுமா அறிவு? அது அது எப்ப வரும்னே எனக்கு தெரியல. அது மாதிரி ஒரு பாட்டு வருமானு தெரியல. செம என்னன்னா அந்த இப்ப அது கொஞ்சம் பாடி காட்டு பாட்டி வாய்ஸ். இது கேளுங்க கேளுங்க. இப்ப இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பத்தி பேசும்போது. ஏன்னா என்ஜாய் என்ஜாய் பாட்டு வந்து இப்போ சந்தோஷ் நாராயண் சார் ஒருன்னு சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல அவரோட ஒர்க் பண்ண முதல் பாடல். அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் பத்தி அவருக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு விஷன், இத்தனை ஆண்டு கால அனுபவத்தை அவரு அந்த ஒரு பாட்டுக்காக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் அவரோட ஜாம் பண்ணது இந்த ஒரு வார காலம் அந்த பாட்டுக்காக எடுத்தோம். அப்போ வந்து அந்த பீட்டை சார் பிளே பண்ணுவார் ஸ்டுடியோல. பிளே பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா ட்ரை பண்ணுவோம். நடுவில் ஒரு ரெண்டு நாள் சார் வீட்லயே தங்கிட்டேன், நீ இங்கே தங்கிடுற அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்து சரி ஏதாவது பண்ணோம், எனக்கு எப்படி இதை அப்ரோச் பண்றதுன்ற ஒரு ஒரு தயக்கம் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா சார் சொன்ன கான்செப்டே ரொம்ப பெருசு ஆக்சுவலா. அதாவது இந்த ஒட்டுமொத்த உயிர்களுக்கான ஒரு பாடல் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டோம். சாரே வந்து அதுக்கு வேர்ல்டு சாங் அந்த மாதிரி தான் நேம் வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது வேர்ல்டு சாங்லாம் எழுதுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற இடத்துல தான் நான் இருந்தேன். ஆனா பீட்டோட ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு நாள் வந்து சும்மா ஏதாவது கலாய்ச்சி கிண்டலா பாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பாட்டி வாய்ஸ் எடுத்தேன். பாட்டி வாய்ஸ்ல வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த அன்னக்கிளிலாம் அதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. குக்கு குக்கு கூட அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டி வாய்ஸ் வரும்போது நான் வந்து என்னடா பெரிய இப்பாப்பு போய் புடுங்கி வாடா ரோசாப்பு அப்படியே எனக்கு மறந்து போச்சு அடுத்த சார் அத பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே காமெடியாக அந்த பாட்டு டெவலப் ஆயிருந்துச்சு. வேற ரூட் எடுத்துச்சு டக்குன்னு. அதுக்கப்புறமா தான் அது வேற ஒரு சீரியஸான நோட்டுக்கு வந்து நான் அப்புறம் எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன், என்ன இந்த ஒப்பாரி எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள், அதை நான் எழுதுறத விட அது ஏற்கனவே இருக்கிறத வச்சா தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அது வேற டோன் எடுத்து இந்த பாட்டோட கான்செப்டாகவே வந்து கான்செப்டில் வந்துச்சு. ஃபேண்டஸ்டிக்கான ஒர்க் அது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க். அண்ட் இதில் வந்து நான் தாண்டா மாஸ் அப்படின்றது வந்து சீமிங்லி எனக்கு ராஜா அப்படின்ற லைன் மாதிரி தான். அந்த லைனை பார்த்தாலும் ஏதோ ஒரு செல்ஃப் குளோரிஃபையிங் சாங் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாட்களில் கண்டுபிடிச்சாங்க அது அப்படி கிடையாது, அது இன்னும் ஒரு டீப்பர் வேல்யூ பேசுதுன்னு. அது மாதிரி தான் இந்த நான் தாண்டா மாஸ் அப்படின்றது வந்து வேணும்ட்டே அந்த லைன் அங்கே வச்சது தான். நான் தாண்டா மாஸு வேறாரு பாஸு கிளாஸு கொண்டாந்த ரேஸுன்ற அடுத்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதை டைப் பண்ணோம். அது வந்து இதுக்குள்ள ஒரு 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 கிளாசிசம் இருக்கு, ரேசிசம் இருக்கு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். எனக்கு நான் பாஷா இருந்தா போதும், இன்னொருத்தனுக்கு நம்ம வந்து அப்படி இருக்கின்றது ஒரு 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 இருக்கிறதுலே நம்ம வந்து எவ்வளவு சிம்பிளா அதை வந்து சொல்ல முடியும். அண்ட் அது ஒரு குளோரிஃபைங்காவும் இருக்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியால வந்து செமையா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் இது. இந்த ஆல்பம்ல எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக்ஸ் இது இந்த நான் தண்ட மாஸ். அதுல ஆஃப்ரோட அந்த டீப் வோக்கல்ஸும் அப்புறம் சாய் ஸ்ரவன் அவரோட மிக்ஸும், சாய் ஸ்ரவணம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிக்சிங் இன்ஜினியர்ஸ் நம்ம ஊரில். ஸோ அவர் இந்த ஆல்பம்ல ஒரு ஒரு மேஜர் சங்க் ஆஃப் த சாங்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்குற புஜ்ஜியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேத்து, அதுக்கப்புறம் இந்த நாந்தண்ண மாஸ் தீங்கு தாக்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விவேக் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. மூணு பாட்டா விவேக் இந்த படத்துல? அஞ்சு. விவேக் படத்துல பாட்டு அஞ்சு தெரியும், விவேக் எழுதினது கேட்டேன். ஓ விவேக் அஞ்சு எழுதிருக்காரு நினைச்சேன். கார்த்திக் வந்து ஏதாவது நல்லதா பார்த்து ரெண்டு போட்டு விடுங்க. அதுல மூணு பிரிச்சு விடுங்க. மூணு பாட்டு எடுத்தாலே அஞ்சு பாக்கி இருக்கும், அவ்வளவு பாட்டு இருந்தது இந்த படத்துல. ஸோ அது அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு மியூசிஷியன்ஸ் பத்தி நான் பேசணும். இந்த திருவண்ணாமலையில வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு குழு, அவங்க வந்து
எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பாடல்களில் வாசிட்டே வராங்க. கர்ணன்லேயும் வாசிச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆலவோல சாங்லேயும் வந்து பிரமாதமாக வாசிச்சிருக்காங்க. அவங்களுடைய அவங்க தான் வந்து சியான் சிக்ஸ்டிலையும் நம்ம இப்போ ஒரு வீடியோலாம் வந்தது இல்லையா, நாங்களாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி பாடி மகிழ்கிற மாதிரி அவங்க அதுலேயும் அவங்க வாசிச்சிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலை அந்த இசைக்குழுவிற்கு எனக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் ஸ்காட்டிஷ் பேண்ட் ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆலோவில் சாங்கில் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கோம். எல்லாருமே அபவ் 60-70 அவங்க எல்லாருக்குமே, அவங்க மேபி நம்ம இன்னும் எவ்வளோ நாள் அவங்கள ஹெல்த்தியாக ரெக்கார்ட் பண்ண முடியும்னே தெரியாத அளவுக்கு ஏஜான ஒரு வயசான தாத்தாலாம் இருந்தார். எப்படி நம்ம மெட்ராஸ் படத்தில் வந்து அந்த ஷெனாய் வாசித்த தாத்தா, அவர் கிட்டத்தட்ட 96 வயசு அதை வாசிக்கும்போது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். இதில் பெர்ஃபார்ம் பண்ண வாசித்த எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமா இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய மியூசிஷியன்ஸ் பற்றி பேசுறதுக்கு. அண்ட் இது இங்கே நிறைய ஸ்டுடியோஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம் மைண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக. அவங்க அந்த ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்மா ஸ்டுடியோஸ் எப்படி அங்கே வந்து ஹான்ஸ்மர்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அவங்க இந்த கிறிஸ் கிரேக்கர் ரிச்சர்ட் ஆவி அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நம்ம ஆர்கே சுந்தர்ஜியோட பிரிசம் சவுண்ட் ஸ்டுடியோஸ், அதுக்கப்புறம் மெயினாக சாய் ஸ்ரவன் அவருடைய ரிசவுண்ட் இந்தியா ஸ்டுடியோஸ், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே இருந்த என்னுடைய இன்ஜினியர்ஸ் சுகுமார் அதுக்கப்புறம் பிரணவ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினச்சேன். அண்ட் முக்கியமாக நான் ஒரு ஒரு முக்கியமான நபரை பற்றி கடைசியாக பேசணும்னு நினச்சேன். நம்ம புஜி சாங் பாடினார் இல்லையா அலெக்ஸ், அனி அனிருத் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி செல்ல மாதிரி எங்களுக்கு. ஸோ ரொம்ப எனக்கு வந்து அனிருத் அப்புறம் தி அவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்கள யூத்தோட ஒரு கனெக்ட் இருக்குது அவங்களுக்கு, அது வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது, நேச்சுரலாக அந்த மியூசிக் மேன்ஷிப் இருக்குது. அண்டு ஒரு காமரேட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சக கலைஞர்களோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது வந்து நேச்சுரலாக இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அனிருத் எப்படின்னா